श्रीमते रामानुजाय नमः। திருமகள் கேள்வனான தயவு செய்து செல்ல இல்லரா இந்த மைக்கி வரும் 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 திருமகள் கேள்வனான எம்பெருமானால் தன்னுடைய தன்னிகரற்ற தன்னிச்சையான வியத்தகு சங்கல்பம் என்கிற திருவுள்ள கருத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகம் ஐந்து பெரும் பருப்பொருட்களினாலே பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்து பெரும் பருப்பொருட்களாலே உருவாக்கப்பட்டது. அவற்றிலே இந்த ஐந்து பூதங்களும் அவற்றுடைய பண்புகளாய் இருக்கின்ற தன்மாத்திரைகள் என்று சாஸ்திரங்களில் வழங்கப்படுகின்ற உணர்வுகளும் எப்படி உண்டாயின, எப்படி எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தானது பரிமித்து அடங்கி ஒடுங்கியிருக்கின்ற இந்த உலகமானது விரிந்து இத்தகைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தோற்றுவாய், இந்த உலகத்தின் இயக்கம், இதனுடைய விசை மற்றும் ஒடுக்கம், இன்னும் ஊழிக்காலத்து ஒடுக்கம், இன்னும் மறுபடியும் அவையை படைக்கப்பெறுதல், இது போன்றுள்ள மனிதன் தன்னையும் தன்னை சார்ந்திருக்கின்ற எல்லா பொருட்களினுடைய அந்த மூல முதற்கிழங்கை அறியக்கூடிய ஒரு அறிவை தன்னுடைய இயல்பான அறிவினாலேயோ ஆய்வினாலேயோ புலன்களாலே அறியப்படக்கூடிய நுகர்வினாலோ தெரிந்து கொள்ள முடியாது என்பதனாலே தன்னுடைய உணர்வுகளுக்கும் உணர்வின் ஆய்வுக்கும் அறிவிற்கும் அறிவினுடைய திறம்பாட்டுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பொருள்களை எல்லாம் அறிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷ அனுமானங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்றவற்றை எல்லாம் கற்பிப்பதற்கு தொலைநோக்கி நுண்ணுயிர் நோக்கி போலே நமக்கெல்லாம் எட்டாதிருக்கின்ற அந்த பொருளை எட்டி காட்டுவதற்கு ஒரே வழியாக ஒரே திறவுகோலாக இருப்பது மறை வேதம் என்பதை பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஐந்து பெரும் பூதங்களை நாம் கண்கூடாக காட்டி கொண்டிருக்கிறோம். அறிவியல் விஞ்ஞானிகள் அனைவரும் தேர்ந்தவர்கள் எல்லாம் இவற்றை ஆய்ந்து இவற்றுடைய உட்புறங்களில் காணப்படுகின்ற வியத்தகு செய்திகளை எல்லாம் இவற்றுடைய ஆழங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கின்ற மேக்ஸ் பிளாங்க் என்று ஒரு அறிஞர் சொன்னார், இந்த உலகத்தை நான் ஆய்ந்து பார்க்க பார்க்க இறைவனுடைய எண்ண ஒண்ணாத அறிவும் ஆற்றல் திறமும் இன்னும் நன்றாக அறியப்பட்டேன் என்று அவர் சொன்னார். விஞ்ஞானமானது ஒவ்வொரு அறிவினுடைய வளர்ச்சியும் இறைவனுடைய இருப்பையும் அண்மையும் அவனுடைய வியத்தகு ஆற்றலையும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய சான்றாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவனை விட்டு எது தொலைவு செய்கிறதோ, அவனை இல்லை செய்கிறதோ, அவன் இல்லாமல் இது தன்னிச்சையாக இயங்குகிறது, தானாக வந்தது என்று மயக்கி விலக்கி எது செல்கிறதோ அதுக்கு அஞ்ஞானம், விஞ்ஞானம் என்று பெயர் இல்லை. ஆக எம்பெருமானை காட்டித் தருவதும் அவனுடைய பெருமைகளை இன்னும் விளக்கிக் கொள்வதற்கு விஞ்ஞானம் இன்னும், அதாவது இந்த உலகை பார்க்கிறோம், இந்த உலகில் நூற்றுக்கணக்கான அண்டங்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது இறைவனுடைய படைப்புத்தன்மை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்கிறோம். அதுபோல விஞ்ஞான பிரமாணமும் நல்ல நெறியாளர்களாலே உணரப்பட்டிருந்தால் அந்த நெறி சார்ந்த விஞ்ஞானமும் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பறைசாற்றுமே தவிர அவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு உபாயமாகாது. அவனுடைய படைப்புகளை அவனாலே விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகின் இயல்பையும் இதனுடைய நோக்கங்களையும் இன்னும் விரிவாக ஆழமாக எடுத்துக்காட்டி அவன் மீது வைத்திருக்கின்ற மதிப்பையும் பேரவாவையும் பெரும் காதலையும் அவனை அறிந்து கொள்ள விளையக்கூடிய நம்முடைய பெருத்த ஒரு ஈடுபாட்டையும் இன்னும் ஆழப்படுத்தும். அந்த அடிப்படையில் அவனை காட்டுவதற்கு இந்த உலகமே போரும். ஆனால் அவனுடைய தன்மையை இன்னார் என்று உணர்ந்து அவனை அறிந்து உயிர்ந்து ஏனையோரையும் உயிர்ப்பதற்குரிய மார்க்கங்கள் வேதங்களில் மட்டுமே இருப்பவை என்பதனாலே வேதத்தினுடைய பிரதானமான, அதாவது அதற்கு எத்தனையோ பணிகள் இருந்தாலும் தலையாய பணி என்னவென்றால் எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாய் எல்லா உறவுமாய் இருந்து தோற்றமும் பிறகு ஒடுக்கமும் நம்மை உய்விக்கின்ற நெறிகாட்டுகின்ற வள்ளலாய் இருக்கின்ற எம்பெருமானை காட்டி அந்த திருவடிகளை அடையும்படியான மார்க்கத்தை நமக்கு கொடுப்பதுதான் அதனுடைய மேலான அருள். அந்த அடிப்படையில் நாம் இந்த முறை வேதத்தினுடைய மந்திரத்துவம், ஸ்வரங்களுடைய வைசிஷ்டியம் மற்றும் அதனுடைய இன்றியமையாத தன்மை, வேதத்தினுடைய பொருள் உணர வேண்டிய நிர்பந்தம் முதலானவற்றை பற்றி இன்று ஒரு ஆய்வினை செய்ய இருக்கிறோம். பல அறிஞர் பெருமக்கள் பேச காத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதலிலே பஞ்ச தன்மாத்திரைகளிலே சப்தம் என்று வருவதை பார்க்கிறோம். சப்தம் என்று சொன்னால் ஒலி, அதனுடைய பல வடிவங்களை பார்க்க வேண்டும். ஓசை, ஒலி, மொழி, வாய்மொழி என்று விட்டு பிரிக்க வேண்டும். ஐந்து பூதங்கள், ஐந்து பருப்பொருட்கள், இவற்றுக்கு ஐந்து பண்புகள், இவற்றிலே முதலில் வந்தது சப்தம் என்பது.
Idle Achetana Cheshitama Irupade, Osa Yangro Chetana Cheshitama Irupade, Voli Yangro Vishista Chetana Rale, Varnam Muranavatal, Vahipatta Patrakandavate, Mori, Bhasha Yangro Idle Vilakshana Chetana Rale, Sakshat Karika Patrakandra Veda Hagangre, Vai Mori Yangro Vayalatan, Yella Mori Hadim Sugro, Yella Morium, Vai Moridan, Grecum, Latinum, Urdu, Mudranavatra, Vail in the Varavilla. Vain in the weather in Piramori Vaimori Tavatinale, Piramundrik Pulanaha, the world, bite the petromagin in the Kuaimori at the bed. Bite the Mori other in Vaimori. Shurthi Endral, Kirby Endrum, Amna Yamendral, Vaimori Endrum, Veda Mendral, Pulamendrum, Chandas and Bade, Mara Endrum, Tamil Yapritchuna Hill, Yenbadin Ampatu. In the Neridiana, Vipati, Murumaka, Tarvada, Yen to Sunal, Sheshadra Shastri. Satumun Buddha the Bole, or Porulinuria, or Tanmayo, other than the Parunuria Pura Vadibayo, other than the Opinayo, Katakudi Adakirkum entry, or Porulinuria Adipati Tatuate, and the Porul Yendiran the Wiro to Purapatu under the door, and the Wunderva Katakin to Undre, Pira Wundrale, Putti other can adipit the Kata Mudio, dear. Yendiran the Wirthil in the door, other Karamina. Where through the Tanitan Mikaran Menavandral, either Tavatinale, Uyirodu, Unarwodu, Uruber and Mendu Property. And the Uyiro, Unarum share the property Kendra would solely Aditarate, Al Nere, Vermane Kudalum, Kudalum, Yarum, in a midderum, Tadam, Yvehara Lam, say the Victor Kendra, Volley, Vadimamipo, Kutamipo, the Cheyamudia. Aga, Tanudaya. Tari Hadalum, Udad Hadalum, Parkadalum, Navinade, Sureti, Yenipit, the Woli Hutti Pacing in the Murigal. Uyirum Udamun chain the world with the Tavatin or Property and the Katuri and Numaine, I in the Tanmaine, Kata Mudia, Mudia the Embazan, Satumun Namkata, Urain Ude Sarm. Younger than the Vandado, Yavarale, the Unar Patado, Yavarale, Yerayudal, Unarta Patado, Anger in the Vandirkindra and the Ayamum, Nele Tadumatamindi, Nele Pado, Nilekinirkindra and the Murumayum, where Yenta Murihadalum. இறைவனே அருளினாலும் கூட அவனை கண்டு உணர்ந்து தேர்ந்து ஓர்ந்து வாய்மொழிந்து நிற்கின்ற அந்த மொழிகளுடைய ஆழத்தன்மையை பிறரால் கொண்டு வர முடியாது ஏனென்றால் அது முன்பே சொன்னது போல உயிரும் உணர்வும் அது உவந்த சுவையும் கலந்தது இந்த மூன்றும் பிறவற்றில் இல்லாததனாலே அதற்கு இணைச்சொல் காட்ட முடியாது அதற்கு அண்மை சொல்லை காட்டலாம் இது போல அது இருக்கும் என்று அவற்றை காட்டலாம் அவற்றுடைய முழுமையான வினைகளை காட்ட முடியாது அதனால உயிரற்ற பொருள்களுடைய உராய்வினாலே உண்டாவது Oli and Bada, Weiran and Gil Pilarpud, Weiran and Gilile, Tiram Sharon the Rekendra Manidan, Tanudi, a Varum Sundali, Takpa Vetpangal, Kalan Gadivatu, Adipale, Pesi Vanda the Lam, Murihud, Avatile, Semayan, Murihundu, Nam Murian Bar, Anivarum Paramver, Sam Murian Bar, Siller Kondadver, you put Paramori Hedavatile Undu, you put Yam Muri, Womori, Nam Muri, Sam Muri and Nalvahi Murihundu, and I'll buy Murian Bada, Adurvahi Muriel. அதை நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்தோ யூரோப்பியன் இந்தோ கிரீக் இந்தோ ஈரானியன் என்ற மொழிகளை எல்லாம் மொழியியல் வல்லுநர்கள் இப்படி பகுத்து மொழியியல் வல்லுநர்கள் எல்லாம் அறிந்து சொல்வது போல அவற்றை சொல்ல முடியாது ஏனென்றால் அது உணர்வியல் வெளிப்பாடு மற்றதெல்லாம் மொழியியல் வெளிப்பாடு அவற்றை சொல்ல முடியாது இரண்டாவதாக இந்த ஒலிகளில வேதத்தினுடைய தனித்தன்மையை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நாம் காடுகளில பல ஒலிகளை எழுப்பும் பொழுது விலங்குகள் எல்லாம் அஞ்சி ஓடுவதை பார்க்கிறோம் ஒலிக்கே உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு வலிமை உண்டு ஒலிகளினாலே சிலர் ஈர்க்கப்படுவதும் அதாவது ஒரு பெரிய அறிஞர் ஆய்ந்தறிந்தார் ஃபோனோசிந்தசிஸ் என்று ஒளிச்சேர்க்கை போல ஒளிச்சேர்க்கை காணகங்களிலே இருக்கின்ற மரங்கள் வளத்தோடு விளங்குவதற்கு காரணம் அங்கிருக்கின்ற மண்வளம் மற்றும் தட்பவெப்பம் மாத்திரமின்றி அங்கிருக்கின்ற பறவைகள் மற்றும் வண்டினங்களுடைய ஒலிகளை கேட்டு கேட்டு உவந்தே அவை சிறந்து பொழிந்து விளங்குகின்றன என்று ஆய்ந்து அதற்கு முனைவர் பட்டத்தையும் பெற்றார் இப்படி இவற்றுக்கே இத்தனை இருக்குமானால் பிறகு பூவின் உட்பிறந்தோ நாவின் உட்பிறந்த நான்மறை கேள்வி ஒலிக்கு இன்னும் சிறந்த தன்மை இருக்க வேண்டும் என்பதை கிம்புடர் நியாய சித்தோயம் வழியா அதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதுபோல இந்த அடிப்படையான ஒலிகளை பார்க்கிறோம் அதே போல இரண்டாவது ஒருவன் ஒரு கிணற்றில் விழுந்து விட்டால் ஆ ஐயோ என்று கூப்பிடுவதை பார்க்கிறோம் உடனே அந்த ஒலியானது கருணையும் உதவி செய்ய வேண்டும் என்கிற திறத்தையும் கொண்டிருக்கின்ற ஒருவனுடைய செவி வழி புகுந்து உள்ளே நுழைந்து அவனை விரைந்து வந்து காக்க செய்கிறது அப்பொழுது ஒரு கூப்பிடுகிற ஒலிக்கு ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது அவனை வரவழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது
அதுபோல ஒலியினாலே அச்சம் விளைவதை பார்த்திருக்கிறோம். அதுபோல அரசன் இருக்கிறான். இதை வக்த்ரு வைலட்சணம் என்பார்கள். சொல்லுபவனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒரு அரசன் ஆணையிடுகிறான், வா இங்கே என்றால் நாம் வருகிறோம். ஆக அன்பினால் கணிந்தோ அல்லது ஆணைக்கு பயந்தோ அல்லது ஒருவர் மீது உள்ள கனிவினாலே இறங்கியோ சிலருக்கு நாம் கட்டுப்படுவதை பார்த்திருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் லௌகிக சப்தங்கள் அல்லது லௌகிக நியாயங்கள் என்று பெயர். இவற்றை காட்டிலும் தனித்திருப்பது சிறந்திருப்பது வேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அச்சத்தை விளைவிப்பது ஒளி. ஆணையை நாம் விளைவிக்கும் பொழுது நான் சொன்னது போல அன்பினாலே பரிந்தோ அல்லது இறங்கியோ பயந்தோ சிலருக்கு நாம் கட்டுப்படுகிறோம். இவையெல்லாம் லௌகிக்கம், அதாவது உலகத்திலே நாம் காணுகின்ற சொற்களாலேயும் ஒளிகளினாலேயும் அனைத்தையும் கண்டறிதல் அல்லது கட்டுப்படுத்தல் இவற்றுடைய விதிகள். ஆனால் வேதத்தினுடைய தன்மை இதை போன்றதல்ல. அதனால தான் அதை அலௌகிக உபாயஹா பிரதர்ஷயதி சவேதஹா என்று சொன்னார்கள். அலௌகிக உலகத்தில் காண ஒண்ணாதது, உலகத்தில் நாம் கண்டு உண்டு தேர்ந்து ஓர்ந்து இதுவரையில் பெற்றிருப்பது இனி பெறப்போவது இந்த எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டது. எப்படி லௌகீகம் என்று சொன்னால், சேந்திரிய கிரகணம் வா சோபகரணம் வா, அதாவது ச உபகரணம் சோபகரணம் சசாதனம், அதாவது நீங்கள் இங்கு ஏதோ ஒரு சாதனத்தை வைத்துவிட்டு நான் அதை பார்த்தேன் இதை கண்டறிந்தேன் என்று சொன்னால் கூட லௌகீகம் தான். தன்னுடைய தனிப்பட்டுள்ள புலன்களாலேயோ அல்லது துணை செய்கின்ற கருவிகளோடு சேர்ந்த புலன்களாலேயோ நாம் எதை எதை செய்ய முடியுமோ இவை அனைத்துக்கும் லௌகிகம் என்று பெயர். உங்களாலும் செய்ய முடியாது, அனைவரும் சேர்ந்தும் செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருவியை கண்டறிந்து இனிமேல் கண்டறிய போவதாயிருப்பினும் அவை கொண்டும் எதை செய்ய முடியாதோ அதைத்தான் அலௌகிகம், உலகத்தில் முடியாது என்றவற்றை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டுள்ள ஒரு பொருளைத்தான் நாம் என்ன விதித்திருக்கிறோம், மந்திரம் என்று விதித்திருக்கிறோம். எது வந்து புலனுக்கு உட்படாது, நம்முடைய குறுகிய செயல்பாட்டு திறனுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒளித்திரளை மந்திரம் என்று வைத்திருக்கிறோம். ரசவாதத்திலே பதார்த்தம் பிரமாணம் நியதி அல்லது கிரமம் என்று சொல்வார்கள். என்ன என்ன பொருளை சேர்க்க வேண்டும், எந்தெந்த அளவு சேர்க்க வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையில் எந்த வரிசை முறைப்படி சேர்க்க வேண்டும் என்று வைத்திருப்பார்கள். அப்படி சேர்க்க வேண்டிய பொருள்களை அதற்குரிய அளவையோடு அதற்குரிய முறையிலே சேர்க்கும் பொழுது பல புதிதான பொருள்கள் உருவாவதை பார்க்கிறோம். அதுபோல சேர்க்க வேண்டிய ஒலிகள் அதாவது பதங்கள், அதை சேர்க்க வேண்டிய முறை அதாவது அனுபூர்வி அதாவது கிரமம் என்பார்கள் அந்த வரிசை, அதை சொல்ல வேண்டிய முறை அகரஸ்வரம் அதனுடைய ஒலி குறியீடு, இந்த மூன்றோடு சேர்ந்ததற்குத்தான் மந்திரம் என்று பெயர். நீங்கள் எதை வேண்டாமானாலும் சொல்லலாம். அதாவது ஒருவன் தனிப்பட்ட தன்னுடைய பக்தியினாலேயோ அல்லது தன்னுடைய அதிகாரத்தினாலேயோ தன்னுடைய கருணையினாலேயோ அன்பினாலேயோ பலவற்றை சாதிக்கலாம். அதெல்லாம் சொல்லினுடைய ஆற்றல் அல்ல, சொல்பவனுடைய நிலை ஆற்றல். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசனிடத்தில் இருப்பது அதிகாரத்தினுடைய ஆற்றல், கடிந்த ஒருவனுடைய மனதிலே இருப்பது அன்பின் ஆற்றல், ஒரு அருளாளரிடத்தில் இருப்பது அருளின் ஆற்றல், பரிந்து பேசுவது அனைவருக்கும் இறங்கி வந்து உழைப்பது, ஞானியினுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பரிவு, எல்லோர் மீது இருக்கின்ற பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றுகின்ற அந்த பெருந்தன்மையின் ஆற்றல், இது போன்றிருக்கின்ற ஆற்றல்கள் எல்லாம் அந்த ஒலியினுடைய தன்மையை சார்ந்தவை அல்ல. எந்த இடத்திலே ஒலிகளுடைய அதாவது பத சமூகம் என்பார்கள், சப்த சமூகத்தை பதம் என்பார்கள், பத சமூகங்களாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தொடர் போர்வையிலே எங்கு கிரமம் முன்னுக்கு பின் இதை வர வேண்டும் என்பதை அனுபூர்வி நித்தியத்துவம் என்று இதை ஸ்ரீ பாக்கியகாரன் சொல்கிறார். வேதங்களுடைய சப்தங்கள் மற்றவற்றைப் போல சொன்னால் அழிபவை. நாம் இப்போ இந்திரன் சந்திரன் வருணன் வாயு அக்னி என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம், அவை சொன்ன உடனே மறைந்து விடுபவை. ஆனால் இந்த இஷேத்வா ஊர்ஜேத்வா என்கிற பதத்தை இஷேத்வா ஊர்ஜேத்வா என்கிற பதங்களுடைய அனுபூர்வி நித்தியத்துவம் என்பார்கள். இந்த கிரமம் எத்தனை யுகமானாலும் அழியாது. உலகமெல்லாம் ஒடுங்கும் பொழுது ஊழிக்காலத்திலேயும் இந்த கிரமமானது இந்த வரிசையானது மகாபூதமாயிருக்கின்ற எம்பெருமான் எவனுடைய மூச்சு காற்றாக இந்த வேதங்கள் எல்லாம் வெளிப்பட்டனவோ அவனுடைய திருவுள்ள குறிப்பிலே இருந்து மறுபடியும் இதே முறை மாறாமல் இதே ஒலிக்குறியீடு மாறாமல் மறுபடியும் வரும். அதுதான் வேதத்தினுடைய நித்தியத்துவம் என்று பெயர். இதற்குத்தான் மந்திரம் கிரமம் ஸ்வரம் பதம், அதாவது ஒரு மந்திரமாயிருக்கின்ற தன்மை என்பது அந்த கிரமத்தோடு கூடிய பதங்களின் ஸ்வரங்களின் தொகுப்பு என்பதை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மந்திர சப்தத்தினுடைய பொருளை பார்ப்போம். மந்தாரம் திராயத்தை இத்தி மந்திரஹா, மந்தாரம் திராயத்தை இத்தி மந்திரஹா, எவன் ஒருவன் மனனம் செய்கிறானோ எவன் ஒருவன் உள்ளே நினைக்கிறானோ நினைப்பவனை காப்பது காக்கக்கூடிய ஒலி ஆற்றலுக்கு ஆற்றல் தொகுப்புக்கு மந்திரம் என்று பெயர். இப்பொழுது இந்த ஒலி ஆற்றலை பற்றி பார்க்கும்பொழுது இப்போ நிறைய மந்திரங்கள் உண்டு. மந்திர ஜாத்தியிலே மூன்று விதமான மந்திர ஜாத்திகள் உண்டு. இவற்றிலே முக்கியமாக மந்திரம் என்று சொன்னாலே அது வேதத்தை சொல்வதுதான். நியத்தினாலே மந்திரத்துவத்தை பெற்றிருப்பது, அதாவது சொன்ன சொல் காக்கக்கூடிய தன்மை பெற்றது, நினைத்த மாத்திரத்திலேயே காப்பது, எஸ் எஸ் புரண மாத்திரையான ஜென்ம சம்சார பந்தனாத் என்று பார்க்கிறோம். நினைத்த மாத்திரத்திலேயே எம்பெருமானுடைய திருநாமங்கள் நம்மை முக்தித்தலை இந்த பிறவித்தலையிலிருந்து விடுவித்து
முக்தி தலையிலே கட்டுண்ண செய்து அவனுடைய அன்பு கட்டிலே கட்டுண்ண செய்து நமக்கு அந்தமில் பேரின்பத்தை அளிக்க வல்லதா இருப்பதை பெரியோர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். அப்பொழுது பக்தி முதலானவற்றை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ உபாசன முதலான விதிகளை வேதங்களுடைய அங்கங்கள் ஆகமங்கள் இவற்றிலே உபாசன விதிகளை பார்க்கிறோம். இவற்றுடைய மந்திரத்துவத்தை மூன்று விதமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். நியதியினாலே இருக்கின்ற மந்திரத்துவமானது வேதத்துக்கு மட்டுமே உண்டு. நியதி என்றால் கயிற்றின் மீது நடத்தல் போன்ற நியதி. இப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், அப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் என்கிற சமாதானங்கள் இல்லாமல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அப்படியே ஒரு விதியினை விதித்து அதன்படி இயங்குகின்ற அந்த இறையாண்மை இருக்கிறதே, அந்த நியத்தினாலே இருக்கக்கூடிய மந்திரத்துவம் எதற்கு உண்டு? வேதங்களுக்கு உண்டு. கத்தியினாலே இருக்கக்கூடிய மந்திரத்துவத்தை பார்க்கிறோம். அதாவது கத்தி விசேஷம் என்றால் அனுஷ்டானங்கள், உபாசனங்களிலே பலவிதமான மந்திரங்களை சொல்வதை பார்க்கிறோம். ஆகமங்களில் இருக்கக்கூடிய விதானங்கள், தந்திர சாஸ்திரங்கள் இவற்றிலிருந்து பல உபாசனைகள், யந்திர பூஜைகள் இவற்றையெல்லாம் செய்பவர்களை பார்க்கிறோம். அவற்றிலேயும் அமுக்கியமான மந்திரத்துவம் உண்டு. மூன்றாவதாக தொல்காப்பியர் சொன்னது போல நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மழைமொழிதானே மந்திரம் என்ப என்று நல்ல நெறியாளர்களாக பண்பாளர்களாக எம்பெருமானிடத்தில் நிறைந்த அன்பு பூண்டவர்களாக இருக்கின்ற அவர்களுடைய வாயிலிருந்து வருவது எல்லாமே மந்திரம்தான். இது மூன்றாவதான மந்திரம். சாஸ்திர வழக்கின்படி முக்கியமாக மந்திர சப்தமானது வேதத்தையே குறிப்பது. அந்த வேத பிரதிபாத்தியனாய் வேதத்திலே வழங்கப்படுகின்றவனாய் இருக்கின்ற இறைவனை பலவேறு வடிவங்களிலே வழிபடுகின்ற வழிபாட்டு முறைகளை அமுக்கியமாக இரண்டாவது மந்திரம், இரண்டாவது நிலை பெற்றுள்ள மந்திரத்துவம் என்போம். மூன்றாவது வேத வேத்தியனாய் வேதாந்த பிரதிபாத்தியனாய், அதாவது வேதியர் விழுங்கும் சுவைகணியாய் இருக்கின்ற வேதத்தின் அருபயனாய் உருபயனாய் வேதத்தின் சுவையாய் வேதமே வடிவானவனாய் இருக்கின்ற எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு இணங்கி நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தவப்பெரியோர், அவருடைய திருமலரடியினை பற்றி வேறு ஒரு பொருளிலே பற்றற்றவாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், அவர்களுடைய அனுஷ்டானங்களும் அவர்களுடைய வழிமுறைகளும் அவருடைய வாய் வார்த்தைகளும் மந்திரங்களை ஒத்தவை என்றதை மூன்றாவது நிலையான மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். ஆக பிரீத்தி பக்தி முதலானவற்றினாலே வரக்கூடியவற்றுக்கும் மந்திர சாமியத்துவம் உண்டு. கதி என்று உபாசனா முதலானவற்றிலே சித்தி பெற்றிருப்பவருடைய அந்த மந்திரங்களுக்கெல்லாம் கூட மந்திரத்துவம் உண்டு. ஆனால் வேதத்தினுடைய கிரமம், அந்த பதங்கள், அவற்றுடைய ஸ்வரங்கள் என்று இந்த நியத்தின்படி இருக்கின்ற மந்திரத்துவம் வேதத்தில் மட்டுமே இருக்கிறது. அந்த ஒலியில் மாத்திரமே இருக்கிறது. மற்றவற்றிலெல்லாம் அதனுடைய உட்பொருளாக இருக்கின்றவற்றை இவர்கள் உணர்ந்தார்களா, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவருடைய வாழ்வியல் நெறிகள், இவருடைய பண்புகள் இவற்றையெல்லாம் பற்றி இருக்கிறது. ஆனால் ஒலி மாத்திரமே ஆற்றலோடு பூட்டப்பட்டவர்களாக இருக்கின்ற தன்மை வேதத்தினுடைய மந்திரத்துவத்தில் மாத்திரமே இருக்கிறது. இதில் எல்லோரிடத்திலும் இது பலிக்காது. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார்கள். வேதத்தில் அந்த மந்திரத்துவம் இருக்கும் பட்சத்தில் அது யார் சொன்னாலும் வருமா, எப்படி சொன்னாலும் வருமா, வேதத்தில் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும் என்றால் இப்பொழுது சில பேர் அதை சொன்னாலே போதும். இப்பொழுது இதிலே சொல்வார்கள், பக்தி சாம்ராஜ்யத்தில் ஒரு சாங்கேத்தியமாக பாரிஹாசியமாக சொன்னால் கூட அவற்றுக்கு பலன் உண்டு. அதாவது வேடிக்கைக்காக சொன்னாலும், ஒருவன் ஸ்ரீரங்கத்தரிசி என்று சொல்லி கலந்து விற்றானான், கலந்து விற்றாலும் ஸ்ரீரங்கம் என்று சொன்னதனாலே நற்கதி அடைந்தான் என்று பக்தி கதைகளை பார்க்கிறோம். இதுபோல் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்கின்ற நியதிகள் மூன்றாவதாக சொன்ன பிரீத்தி சாம்ராஜ்யத்துக்கு உண்டு. அதாவது பகவானை மந்திரபூர்வகமாக அணுகக்கூடிய விஷயங்களிலே அவை பொருந்தாது என்று பொருள். பகவான் கருணைய வடிவானவன் என்றாலும் அவனுடைய கருணையை நாம் தீயிலோ அமிலத்திலோ காண முடியுமா? பகவான் கருணைய வடிவானவன், அவன் படைத்திருக்கின்ற படைப்புகளிலே அடியார்களை காணுங்கள், ஆச்சாரியர்களை காணுங்கள், அவர்களிடத்திலே கடவுளுடைய கருணையை காணலாம். ஒரு அமிலத்திலே கையை வைத்தால், தீயிலே கரலை வைத்தால், காற்றாற்று வெள்ளத்திலே போய் சிக்கி கொண்டால் அதில் பகவானுடைய கருணையை காண முடியாது, அவருடைய வீரியத்தை மகள் சக்தியை தான் காண முடியும். அதுபோல எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று அது எளிமைப்படுத்தியதெல்லாம் பக்தி சம்பிரதாயத்தில் தான் தவிர, ஸ்ருதி சம்பிரதாயம் ஸ்ருதி பிரக்ரியை வேதம் என்பதில் மிக கடுமையாக கயிற்றின் மீது ஒருவன் காலிலே எண்ணெய் தடவை கொண்டு உயரத்திலே நடப்பது போலத்தான் வேதங்களுடைய ஸ்வரங்களிலேயும் பிரயோகங்களிலும் நடக்க வேண்டும். அத்தகைய ஒரு கட்டுப்பாடுகள் அந்த வேதங்களுக்கு உண்டு. எம்பெருமானை நேரடியாக ஸ்ருதி பிரக்ரியை இல்லாதபடிக்கு பக்தியினாலே வழிபடும் பொழுது, அதாவது ஒருவன் தவறு செய்தால் வலிமை இல்லாதவனுக்கு, அதாவது அசக்தனுக்கு கேதம் உண்டாகும், சக்தனுக்கு கோபம் உண்டாகும், சர்வசக்தனுக்கு கிருபை உண்டாகும். ஒருவரிடத்தில் ஒருவர் அபராதம் செய்துவிட்டால், பிழை செய்துவிட்டால் எலி எலும்பனுக்கு வருத்தம் உண்டாகும், துணி உள்ளவனுக்கு கோபம் உண்டாகும், மிகச்சிறந்த ஞானிகளுக்கும் எம்பெருமானுக்கும் பரிவு உண்டாகும், தன்னிடத்தில் இப்படி தவறு செய்கிறானே என்று. அதுபோல எம்பெருமானை ஆச்சாரியன் முகம் கொண்டு ஆற தழுவி பதம் பற்றி அவன் திருவருள் அமுதம் பருகுகின்ற பக்தி நெறியிலே
எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் சொல்லலாம் என்று இருக்கின்ற விதிகளை வைத்துக் கொள்ளலாமே தவிர வேதம் என்பது இப்பொழுது சொன்னது போல கயிறு எண்ணெய் உயரம் இந்த மூன்றையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியது. இப்படி காரியங்களை செய்தாலும் கூட பாதிரியம் ஒருவருக்கு காதே கேட்கவில்லை. இன்னொருவன் அலட்சியமாய் உட்கார்ந்திருக்கிறான், நினைவில் கொள்ளவில்லை நாம் சொன்னதை அவன் நினைவில் கொள்ளவில்லை. இன்னொருத்தன் அவிதேயன், நாம் சொன்னதை செய்யாதவன், நாம் சொன்னதை எப்பொழுதும் செய்யாதவன். அஞ்ஞானி என்றால் நாம் சொன்னதை புரிந்து கொள்ள முடியாதவன். ஒரு சொல்லை சொன்னாலும் அது நாம் சொன்னதை செய்ய விரும்பாதவனுக்கு, சொல்வதை புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு, சொல்வதை கேட்கும் திறம் அற்றவனுக்கு, இது போன்றுள்ளவர்களுக்கெல்லாம் அலட்சிதம் வேறு கவனம் பெற்றுள்ளவனுக்கு இவர்களுக்கு சொன்னால் பொருந்தாது. இந்த சாதாரண ஒலிகளையே சொல்கிறேன். அதுபோல வேதத்திலேயும் அந்த வேதங்களை சொல்லுபவர்களிடத்திலே அதை கேட்பவர்களிடத்திலே அதாவது எப்படி இருக்க வேண்டும், தது விஜயானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத்து சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று உபநிஷத்திலே சொன்னபடி குருவினுடைய இலக்கணத்தையும் அந்த சிஷ்யன் எப்படி சமிப்பாணியாக செல்ல வேண்டும் என்றால் கையில விறகு கட்டை மாத்திரம் அதற்கு உட்பொருள் அல்ல, சமித்து எப்படி ஆஜ்யத்தையும் ஆஜ்யத்தின் மூலமாக அக்னியும் கிரகிக்கிறதோ அதுபோல் ஆச்சாரிய கிருப்பைக்கு பரிபூர்ண சப்பாத்திரமாக இருக்கின்ற யோக்கியத்தை தான் இங்கு சூச்சிப்பிக்கிறது. அதுபோல குரு சீடர்களுடைய இலக்கணம் தகுந்த சப்பாத்திரங்களாலே நிவேதிக்கப்பட்டு தகுந்த சப்பாத்திரங்களில் அருங்கலம் ஏற்றகலம் என்பார்கள். ஆக ஏற்றகலமான ஆசான்கள் வழங்கி அருங்கலமாயிருக்கின்ற மாணாக்கர்கள் பெற்றால்தான் வேதம் பரிமளிக்கும் என்று அந்த வேதத்தினுடைய இலக்கணத்தை பெரியவர்கள் வைத்திருக்கிறார். இன்னொன்றை பார்ப்போம். வேதத்திலே இந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஒருவரின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார், இத்தனை வேதங்கள் இவ்வளவு சம்பிரதாயங்கள் இருந்தும் அந்நிய படையெடுப்பு வந்தது, கோவில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டன, அனைவரும் தீக்கிரையாக்கப்பட்டார்கள், கலாச்சார பிறழ்வுகள்லாம் ஏன் வந்தன என்று கேட்டார்கள். அதைத்தான் இன்று இறுதியிலே சொல்லி இதை எப்படி நாம் நிலைநாட்டப் போகிறோம் என்பதை சொல்லப் போகிறோம். இந்த வேதத்தில் இருக்கின்ற இந்த ஆற்றல்கள் எல்லாம் நிருபாதிகமா சோபாதிகமா, அதாவது யார் சொன்னாலும் சொன்ன மாத்திரத்திலேயே அன்று இந்த இந்த சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவுடைய நோக்கமே சென்ற சொற்பொழிவிலே கண்ணன் என்பவர் பேசிய பொழுது டாக்டர் கண்ணன் என்று அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டோ தகத்தியவகி பாவகா என்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தெரிந்து சொன்னாலும் தெரியாதது சுட்டாலும் சரி அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கின்ற தீயை போல அறிந்தும் அறியாமலும் எங்கனே சொல்லினும் நன்மை பயக்குமே இன்பம் பயக்குமே என்று அவர் பிரபந்தத்திலே சொன்னது போல இவர் எங்கனே தொட்டாலும் அந்த தீயானது எப்படி சுடுமோ அதுபோல வேதத்தை அறிந்து அறியாமல் எவ்வண்ணம் சொன்னாலும் அதற்கு ஆற்றல் உண்டு என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் இன்று அறிஞர் பெருமக்களை திரட்டி இதனுடைய உட்பொருளை ஆய்ந்து இன்று தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர் சொன்னது ஹரிஹரத்தை பாப்பானி துஷ்ட சித்தரபிஸ்பிருதா என்று எம்பெருமானுடைய ஔதாரியத்தையும் காருண்யத்தையும் ஒட்டிய ஒரு ஸ்லோகம். அது வேதத்தினுடைய கடுமையான விதிகளுக்கு அது பொருந்தாது. அதுபோல இந்த ஒலி திரளானது யார் சொன்னாலும் பலனளிக்குமா, எப்படி வீணையினுடைய நாதமானது கைதேர்ந்த ஒருவனுடைய கைவிரல்களின் ஆழத்தினாலே தான் விரும்பிய வண்ணமெல்லாம் எண்ணம் உவந்திருக்கின்ற இடங்களுக்கெல்லாம் கைகள் இணையாக செல்கின்ற தன்மை போலே அவன் விரும்பி இருக்கின்றவற்றையெல்லாம் தானும் பெற்று மற்றவர்களுக்கு தரவல்லவனாய் இருப்பவன் வேத சப்தங்களிலே அர்த்தங்களிலே பாவங்களிலே தத்துவங்களிலே நிறைந்த சாதகத்தை பண்ணியிருக்கின்ற தபஸ்வாத்தியாய பிரம்மச்சரிய நித்தியானுஷ்டான நிரத்தனாய் இருக்கின்ற ஒருவன் தான் அதை இயக்க முடியும். அதனால் அது ஒரு உபாதியினாலே இருப்பது, யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் வருவது என்பது பகவன் நாமாக்களுக்கும் மிக உயர்ந்ததாக இருக்கின்ற பக்தி பிரபத்தி முதலானவற்றிலேயும் பொருந்தும். வேத சப்தங்களிலே அதை இயக்கக்கூடிய யோக்கியத்தை இருப்பவர்கள் அதை இயக்கினால்தான் அது அதற்கு பொருந்தும். இப்பொழுது அலௌகிகம் லௌகிகம் என்று ஒன்று சொன்னேன், சுருக்கமாக சொல்லிவிடுவோம். லௌகிக திருஷ்டி என்றால் என்னவென்றால் உலகத்தை பஞ்சபூதாத்மகமாக பார்ப்பது, இந்த உலகத்திலே இந்த பூதாத்மா என்று இருக்கின்ற ஆத்மா இருக்கிறது, ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது, உயிரற்ற ஜடப்பொருள்கள் இருக்கின்றார்கள், இவற்றுக்குள்ளே ஆற்றல் இருக்கிறது, காலம் இருக்கிறது, இடம் இருக்கிறது, இந்த ஆறுனுடைய கூட்டுப்பொருளாக காலம் இடம் உயிரினம் மனம் அல்லது எண்ண ஆற்றல் பருப்பொருள் பொருள் ஆற்றல் இந்த ஆறையும் காண்பதுதான் லௌகிக திருஷ்டி. இதை காந்தி அலௌகிக திருஷ்டி என்ன தெரியுமா, இதையெல்லாம் தேவதாத்மகமாக காணுதல். அபிமானி வெப்பதேசஸ்து விசேஷானுகத்தியாம் என்ற பிரம்மசூத்திரத்திலே கூட நீ வாயு என்றால் வாயுவை ஏன் கும்பிடுகிறாய், அதாவது ஒருவர் சொன்னார் அறியாத காலத்திலே அச்சத்தினாலே தன்னால் கண்டறிய முடியாமல் தன்னால் திசை காண முடியாமல் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அஞ்சு மனிதன் வணங்கினான். அஞ்சு மனிதன் வழங்கியது வேறு நாகரிகம், அவற்றுடைய உட்பொருளாயிருக்கின்ற தெய்வங்களையும் தெய்வங்களுக்கு உட்பொருளாயிருக்கின்ற தெய்வத்துக்கு தெய்வமேலாம் இருக்கின்ற தெய்வநாயகனையும் நன்றாக கண்டறிந்து அந்த காட்சி திறத்தினாலே பூரித்து உவந்து போற்றி கொண்டாடியவர்கள் நம்முடைய முதோதயர்கள். நாகரிகத்தினுடைய துவக்கத்தை சொல்பவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், கடவுளுடைய வழிபாடு என்பது அச்சத்திலிருந்து பிறந்தது, அறியாமையில் இருந்து பிறந்தது, தான்
புதிராக புரிந்து கொள்ள முடியாமல் விவரிக்க முடியாமல் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு பணிந்து போவது என்பது மனிதனுடைய பலவீனம். அந்த பலவீனத்திலிருந்து வந்ததுதான் இந்த வழிபாடு. பலவீனத்திலிருந்து கடவுள் வந்தார், கடவுளிலிருந்து மதம் வந்தது, மதத்திலிருந்து பக்தி வந்தது என்றெல்லாம் கண்டறிந்தார்கள் சில அறிவாளிகள். ஆனால் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சொல்லி அஞ்சி அழிந்தவர்கள் பலர், அவர்களிலே நாம் இல்லை. இருக்கின்ற ஒரு பொருளை இல்லாததாக கருதி மருண்டு அதை இழந்தவர்களிலே இது இருக்கிறது என்று நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு காட்டுகின்ற நெறிவல்லாளர்களாகவே நாம் இருக்கிறோம். அதனால தேவதாத்மகமான ஒரு பிரபஞ்சத்தை நாம் பார்த்து நெருப்பு என்றால் நெருப்பை இயக்குகின்ற ஒரு சைத்தன்யம் இருக்கிறது, ஒரு அறிவாற்றல், அந்த அறிவுடைய ஒரு சேத்தனான அக்னி என்கிற தெய்வம் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு எதனாலே காட்டப்படுகிறது? நானோ டெக்னாலஜியிலே தெரியுமா, நுண்ணுயிரியிலே தெரியுமா, ஜீவாணு மரபியலே தெரியுமா, உலகவியலே தெரியுமா, கோள் நிலையிலே தெரியுமா, அண்டப்புவியிலே தெரியுமா, ஆழ்கடல்லையே தெரியுமா, எந்த இயலிலும் தெரியாது. இறை இயலிலே, மறை இயலிலே, உணர்வியலில் தான் தெரியும். அவற்றை காட்டி கொடுத்ததுனால இதற்கு அலௌகிக்கா. மூன்றாவதாக அதையும் மீறி இத்தனை தெய்வங்களையும் வைத்து எல்லோருக்கும் இன்னருள் சுரந்து இந்த தெய்வங்களுக்கெல்லாம் உள்ளுரை பொருளாக இருந்து இயக்குகின்றவன், அதைத்தான் தெய்வ மீமாம்சையில ச விஷ்ணு ஆகஹி தம் பிரம்மேத்யா சக்ஷதே தம் பிரம்மேத்யா சக்ஷதே என்று இரண்டு விதமான சூத்திரங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்தான் தம் பிரம்மஹித்யா சக்ஷதே, அவர்தான் பிரம்மம் எனப்படுகிறார் என்று எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பிரம்மமானது உள்ளுரை பொருளானது இருக்கிறது என்று இந்த உலகத்தை சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபாசித்த, எல்லாமே அவனிடமிருந்து உண்டாகி அவனாலே நிலைநாட்டப்பட்டு அவனை அடைவதனாலே இதெல்லாம் அவனே, அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே, அவனே எல்லா பொருளாகவும் இருப்பவன் என்று அறிந்து தானும் அமைதியுற்று நிரஞ்சனாக பரமம் சாமியம் உபைத்தி சாந்த உபாசித்த ஜாத்வா மாம் சாந்தி முருச்சதி என்று பலவிடங்களிலே பார்க்கிறோம். மேலான நிலை அடைகிறான், ஒன்றுபடுகிறான், நிலை விளக்கம் பெறுகிறான், ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே தன்னிலை விளக்கம் பெறுகிறான். இப்படி வேதங்களிலே பிரம்மாத்மகமாக அதற்கும் மீறி சென்று எல்லா பொருளையும் பிரம்மாத்மகமாக பார்க்கக்கூடிய திருஷ்டி, இந்த ரெண்டு திருஷ்டியும் தான் வேதத்தினுடைய தனிப்பெரும் பொருள். அதிலே இந்த உலகத்துக்கு தேவையாக இருக்கின்ற புத்திர பிராப்தி, சுபகா நல்ல வது பிராப்தி, தீர்காயுஷு ராஜ்ய பிராப்தி, சத்ரு ஜெயம், இது போன்று இருக்கின்ற எத்தனையோ நமக்கு தேவையாக இருக்கின்ற இம்மை பொருள்களையும் வழங்கக்கூடிய பகுதிகள் உள்ளன. ஆனால் அவற்றை கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், இதற்கு இவன் அநியத்தமான உபாயங்களிலே சென்றுவிடக்கூடாது. ஒரு பொருளை பெற வேண்டும் என்பதற்காக துன்மார்க்கங்களிலேயோ வேறு அபரமார்க்கங்களிலேயோ குமார்க்கங்களிலேயோ பிரவேசித்து அதனால் தன்னுடைய ஆத்ம சக்தியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக திரைகுண்ய விஷயா வேதாக முக்குணங்களில் வயப்பட்டிருக்கின்ற மக்களை நீ வேறெங்கும் செல்ல வேண்டாம், நீ ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் அதை இங்கேயே செய்து கொண்டிரு என்று தன்னிடத்திலேயே அவர்களுக்குரிய வாய்ப்புகளை வழங்கி மென்மேலும் அவர்களை கடை தேற்றி சத்துவகுணத்தினுடைய நிலைக்கு உயர்த்துவதுதான் வேதத்தினுடைய நோக்கம். அதனால வேதத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னவென்றால், மேலான நோக்கம் என்னவென்றால், தேவதாத்மகமான பிரபஞ்சத்தை காண்பித்து அதை தெரியாததுனாலே ஏன் இப்பொழுது நமக்கு நீர் வேண்டும், அந்த நீரை நாம் உற்பத்தி பண்ணுவதை பார்க்கிறோம், நீரை நாம் நிலை மாற்றங்களிலே தேக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம், இன்னும் நீரை நாம் தூய்மைப்படுத்துவதை பார்க்கிறோம், நீர்வளம் பெருக்குவதை பார்க்கிறோம், 2010 நாம் நீருக்கு போராடப் போகிறோம், நீரோடு போராடப் போகிறோம் நீருக்காக என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு எதனால் வந்ததென்றால், நீரை பெருக்குவது அல்லது இந்த பஞ்சபூதங்களை நீரோ நிலமோ காற்றோ விண்ணோ இந்த வெளிகளையெல்லாம் மேலோட்டமாக அவை ஜடப்பொருள்கள், உயிரற்றவை, அகிரணை பொருள்கள், நம்மில் மிக தாழ்ந்தவை என்ற அறிவோடையே விஞ்ஞானம் செயல்பட்டு கொண்டிருப்பதனாலே அவற்றை வளர்ப்பதிலேயும் சேமிப்பதிலேயும் தூய்மைப்படுத்துவதிலேயும் முழுமையாக விநியோகிப்பதிலேயும் அவர்கள் குறை கண்டு கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் வீழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவை நம்மை காட்டிலும் உயர்ந்தவை, நாமும் இவற்றோடு ஒரு பகுதியாயிருக்கிறோம், நம்மில் இவை பகுதியாயிருக்கின்றன, இந்த இருவரும் சேர்ந்து எம்பெருமானுடைய சரீரமாயிருக்கிறோம் என்றிருக்கின்ற மேன்மையான மேய்நிலை அறிவினாலே மதி நலத்தினாலே நாம் இவற்றினாலே வரக்கூடிய இடர்களை களைய முடியும், ஒன்று, இவற்றை பெருக்கிக் கொள்ள முடியும், இரண்டு, மூன்றாவதாக அதனால்தான் இது போன்றுள்ள நமக்கு தேவையான பொருட்களை பெருக்கிக் கொண்டு அவற்றை தேக்கி வைத்து அனைவருக்கும் வழங்க முடியாததனால்தான் இன்று நீங்கள் அவற்றை எங்களால் பெருக்கி உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் உங்களுடைய பெருக்கத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று உலக அரசாங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. ஆண்மையான அரசாங்கம்,
மறையினுடைய அரசாங்கம் இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு வளங்களை பெருக்கி கொடுப்பது சேமித்து கொடுப்பது அனைவருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்களாக இருப்பதுதான் நம்முடைய மறைச்சமுதாயம் அது இல்லாமல் அதற்கு நீ குறைத்துக்கொள் உன்னுடைய வாயை மூடிக்கொள் நீ சாப்பிடாத இது போன்றுள்ள அறிவு சார்ந்த ஆணைகளை எல்லாம் இடுவது இந்த அரசாங்கம் அதனால தேவதாத்மகமாக ஒரு பொருளை ஆயும் பொழுது நம்முடைய அறிவு விருந்து விடுகிறது அதனுடைய தெரிய முடியாத குறைகள் எப்படி நுண்ணுயிரி நோக்கினாலே பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாதெல்லாம் புலனாகிறதோ அதுபோல் மறை நோக்கினாலே பார்க்கும் பொழுது அதற்கும் தெரியாத பொருள்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகின்றன ஆக ஒரு சராசரி மனிதனுக்கும் ஒரு விஞ்ஞானிக்கும் இருக்கின்ற அதே தூரம் விஞ்ஞான கருவிகளுக்கும் மெய்ஞானிகளுக்கும் உண்டு என்பதை முன்பே பகர்ந்தோம் அந்த அடிப்படையிலே இந்த வேதத்தினுடைய திருஷ்டியானது தேவதாத்மகமான திருஷ்டியிலே முதலிலே நமக்கு அழைத்து வந்து முதலிலே செயல்களிலே ஈடுபாடு விளைவிக்கின்ற கர்ம மீமாம்சையும் செயல்களுக்கு பின்பலமாக இருக்கின்ற தேவதைகளை காட்டுகின்ற தெய்வம் மீமாம்சையும் தேவதைகளுக்கு உள்ளறை பொருளாக இருக்கின்ற பிரம்மத்தை காட்டக்கூடிய சாரீரக மீமாம்சையும் வடிவமைத்து உலகத்து மக்கள் அனைவரும் வேத நெறி சாட்டு வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நன்றாக வளம் பெற்று திறம்பற்று திகழ்மாறு செய்தது இந்த வேதத்தினுடைய சம்பிரதாயம் இரண்டாவதாக ஸ்வரத்திற்கு வருவோம் ஸ்வரத்தை பற்றி தனியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு 3 தினங்கள் அதற்கு தனியான ஆய்வரங்கம் வைக்க வேண்டும் ஏனென்றால் சுவாமிகள் சொன்னது போல ஸ்வரமே இல்லாமல் புத்தகங்களில அதான் சொன்னார்களே எப்பொழுது மனிதன் எழுத்தை கண்டுபிடித்தானோ ஒரு விஞ்ஞான ஆய்வரங்களை கேட்டோம் இந்த கண்ணாடியானது வந்திருக்கிறதே இது உங்களுடைய கண் ஆகிற உண்மையான புலனுடைய தேய்வா அல்லது விஞ்ஞானத்தின் வளர்ச்சியா ஒருவன் ஒரு கருவியை வைத்துக் கொண்டிருந்தால் பார்க்க இயலாமை என்பதை என்னால் இயலவில்லை என்பதை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவதுதானே இவர்களுடைய கண்ணாடி என்னுடைய கண் நாடி அகன்று விட்டது என்று சொல்வதைத்தானே கண்ணாடியாலே நாம் குறித்து கொண்டிருக்கிறோம் அதுபோல எழுத்து அச்சுக்கலைவுகள் எல்லாம் வந்ததனுடைய நோக்கம் என்னாயிற்று அதாவது கணக்கு போட்டு பார்க்கின்ற கருவி வந்தது நமக்குள்ளே இருக்கின்ற முந்திரிலக்கம் பின்ன வாய்ப்பாடுகள் எல்லாம் மறைந்து போயின பெரிய பெரிய புத்தகங்கள் வந்து விட்டன இன்று இணையதளம் வந்து விட்டது அதை எல்லாவற்றையுமே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மனிதனுடைய மனதிலே இருத்தி உணர்வு பூர்வமாக வருகின்ற உயிரோட்டமான வித்தியை மறந்து போய்விட்டது இப்போ இருக்கின்ற வித்தியை பிரேத வித்தியை ஆகையினாலே உயிரிலே உணர்வாகி உணர்வு அவாவாகி அறிவிலே சமைத்து வாயில மொழிகின்ற ஒரு வித்தை தான் உயிரோடு உள்ள வித்தை எங்கிருந்தோ வாங்கி மறுபடியும் உள்ள வைத்து வாந்தி எடுப்பது அது வித்தை அல்ல அதனால கமனம் கிரகணம் வமனம் முடிஞ்சு போய்விட்டது இந்த மூன்றிலேயே இப்பொழுது இருக்கின்ற வித்யாபியாசம் அடங்கி விட்டது அதனால இந்த ஸ்வர விஞ்ஞானமானது மிகவும் இன்றியமையாது ஸ்வர விஞ்ஞானத்தை வாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு தனிப்பட்ட முறையில சிக்ஷா சாஸ்திரங்கள் நிறைய இருக்கின்றன நாரதீய சிக்ஷா யாக்கியவல்கிய சிக்ஷா வியாச சிக்ஷா அபிஷாலி என்று நிறைய சிக்ஷா கிரந்தங்களை பார்க்கிறோம் இது இல்லாமல் தனித்த பிராத்யேகிகமான லட்சண கிரந்தங்களா இருக்கக்கூடிய பிராத்திசாக்கியங்கள் தைத்திரிய பிராத்திசாக்கியம் உள்ளது அதே போல் நமக்கு ரிக்வேதத்தினுடைய பிராத்திசாக்கியம் உள்ளது அதே போல இல்ல அது சிக்ஷா அது அதே போல அதர்வத்தினுடைய பைப்பலாதருடைய பிராத்திசாக்கியம் அதர்வவேதத்துடைய பிராத்திசாக்கியம் இருக்கிறது அதே போல சாமவேதத்திலே புஷ்ப தந்திரம் இது போல தந்திரங்கள் சாம தந்திரங்கள் ரிக் தந்திரம் என்று தந்திரம் இருக்கிறது இது போல நிறைந்த கிரந்தங்கள் இருக்கின்றன இது இல்லாமல் நிருத்தத்திலே நிறைய ஸ்வரங்களுடைய பிரக்கிரியை குறிப்பிடுகிறார் இவர் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் சிக்ஷா காலம் என்ன சிக்ஷா பத்தி பிராத்திசாக்கியங்களுடைய விதிகள் என்ன நைருக்திகம் நிருத்த காலங்களில் ஏற்பட்டுள்ள பரிணாமங்கள் என்ன நாலாவது வையாக்கரணிகம் அவர் பிட் சூத்திரங்களிலும் உணாதி சூத்திரங்களிலும் கூறப்படுகின்ற பொருள்கள் என்ன அதுக்கு பாத்தஞ்சல மகாபாஷ்யம் காத்தியாயனருடைய வார்த்திகம் பிறகு இவர் வாமனர் ஜெயாதித்தருடைய காஷிகா பரியந்தமாக அவற்றை பார்த்து வைதிக ஸ்வர பிரக்ரியா என்று தனியாக பட்டோஜி தீட்சிதர் வைத்திருக்கிறாரு சித்தாந்த கௌமுதியில அதுவரையில் தனி ஆய்வு இவர்கள் எல்லாம் வையாக்கரணிகர்கள் அதுக்கு பிறகு நரசிம்ம சூரிய முதலானவர்கள் பண்ணிய ஸ்வரமஞ்சரி ஸ்ரீனிவாச யஜ்வன் அவர் பண்ணிய ஸ்வர சித்தாந்த சந்திரிகா இவைகளோடு தனியாக பார்க்க வேண்டும் இறுதியாக சாயனாச்சாரியருடைய பாஷ்யங்களிலே ஸ்வரார்த்தங்களை வைத்து என்னென்ன வேறுபாடு வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அவருடைய பாஷ்யங்களில் ஸ்கந்த சுவாமி நிறைய குறிப்புகளை வைத்திருக்கிறார் ரிகர்த்த தீபிகை என்கிற வெங்கட மாதவ சுவாமியினுடைய தனி குறிப்பாக பிரதி அத்தியாயத்திலே இந்த ஸ்வரம் வந்திருக்கிறது என்றால் ஏதோ வந்திருக்கிறது இந்த ஸ்வரம் என்று அதற்கு அர்த்தம் எழுதாமல் இந்த ஸ்வரத்தினாலே நிர்ணயிக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்ன வைதிகர்களுக்கு நன்றாக தெரியும் இந்திர சத்ரு பதத்தினாலே என்ன ஆயிற்று என்று மிச்சா பிரயுக்தோ நதமர்த்தமாக சவாக் வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதேந்திர சத்ருஹு ஸ்வரத்தோபராதாத் என்பது சர்வ வைதிக பிரசித்தம் நீங்கள் மனதிலே இந்திரனுடைய சத்ருவா அல்லது இந்திரனாலே அழிக்கப்படுவோனா அல்லது இந்திரனை அழிப்பவனா என்பதில அந்த சத்ரு பதமானது அதை ஆசிரிச்சு தான் இருக்கிறது ரூடியாக இல்லை இடத்துல பொருள் அப்படி ஆசிரிச்சு இருப்பதனாலே அது தத்புருஷமா அல்லது பகுவிரிகி சமாசமா என்பது ஆதி உதாத்தமா அல்லது அந்தோதாத்மா என்பதிலே தான் இருக்கிறது ஆகினாலே நீங்கள் உள்ளத்திலே நினைத்து
மனதில் வாஞ்சிதார்த்தம் பிரதிபாதனார்த்தம் என்பார்கள். நீங்கள் உள்ளத்திலே இந்திரனை கொல்லுபவன் வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த ஸ்வரத்தினுடைய பேதத்தினாலே இந்திரனாலே கொல்லப்படுபவன் வர வேண்டும் என்கிற பொருளாகி வந்தவனாகிற விருத்தன் இந்திரனாலே கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இது மந்திரஹா அத்த ஊஹ்யா என்கிறார் அவர் மகாபாஷ்யத்தில். இது ஊஹ்ய மந்திரம். நம்முடைய வழிமுறைகளில் இருக்கக்கூடிய மந்திரத்தில் கூட மா என்கிற பதத்தை நாம் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். மா என்பது சில இடத்துல ஆர்ஷ பாட்டமாகி மாம் என்று என்னை என்று குறிப்பிட்டதாக தமசோமா ஜோதிர்கமய முதலான மந்திரங்களில் எண்ணற்ற மந்திரங்களில் பார்க்கிறோம். இவை உதாத்த அனுதாத்தங்களை வைத்துத்தான் இவை நிஷேதார்த்தமா அல்லது மாம் என்கிற த்வித்தியா விபக்தியா என்பதை பார்க்க முடியும். இது போன்ற ஆயிரக்கணக்கான இடங்களை நாம் இந்த சுரப்பிரக்கிரியில் பார்க்க போகிறோம். அதனாலே நீங்கள் மனதாலே இவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய எண்ணத்தை மீறி அதில் பலனை தரக்கூடியதால் இரண்டு விதமாக சொல்வார்கள். ஒன்று, பலனை தருவதிலே உறுதியாக இருப்பது எது, அதற்கு உபகாரமாக இருப்பது எது என்பதை பார்க்க வேண்டும். ஒருவர் நன்றாக வாழ வேண்டும் என்பதை ஒருவர் ஏதேனும் ஒரு வாக்ஸ்கலனத்தினாலே தவறாக சொல்லிவிட்டாலும் அவருடைய உள்ளத்திலே நினைந்தது என்ன என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் போட்டிருந்தார்கள், எல்லாமே அதில் பிழை. எல்லா சொற்களிலிருந்தும் இரண்டு மூன்று ஒலிகளை அவர்கள் எடுத்துவிட்டு இதை நீங்கள் படித்தால் உங்களுடைய அனுபவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்று வெளியிட்டிருந்தார்கள். ஒரு 150 பக்கம் எல்லா அதில் இருக்கக்கூடிய பதங்களும் சில எழுத்துக்கள் விட்டு போனவையே. ஆனால் நன்றாக ஆங்கிலத்தில் புழக்கம் உள்ளவனுக்கு அது தெரியும். அது போன்ற விஷயங்களில் வேதங்களில் பண்ண முடியாது. ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம், அவருடைய மனதிலே புரிந்து கொள்ளலாம் என்பது வாஞ்சிதார்த்தம். அபீப்சிதார்த்தம் என்றால் நீங்கள் விரும்பிய பொருள். நீங்கள் விரும்பிய பொருளுக்கு ஏற்றவாறு தான் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய ஸ்வரமும் இருக்க வேண்டும். அந்த ஸ்வரத்திலே வேறு ஏதேனும் வைத்துக்கொண்டு அதனுடைய பிரதிபாதனார்த்தம் வேறு ஏதாவது இருந்துவிட்டு நான் இதைத்தான் நினைத்து சொன்னேன் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஸ்வரத்திற்குத்தான். அந்த ஸ்வரத்திற்கு அனுயாயியாகத்தான் உங்களுடைய இது சங்கல்பம் அல்லது ஈப்சையானது இருக்கிறது என்பதனாலே ஸ்வரமானது மிகவும் முக்கியமாக இருப்பது. ஏனென்றால் ஸ்வரம் என்பது சப்த வித்யை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நினைத்திருப்பதை வெளிக்காட்டக்கூடிய ஸ்வர சம்யோகத்தோடு கூடிய மந்திரங்களை பிரயோகிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது வேறு ஒரு பொருளை தந்துவிடும் என்பதை நாம் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். அதுபோல் வேதங்களில் ஸ்வரங்களை பலவிதமாக செய்திருக்கிறார்கள். ஏகம் கர்ப்பம் ததிரே சப்தவாணி, நிறைய இடங்களில் சப்தவாணி சப்தவாணி என்று ரிக்வேதங்களில் வருவதை பார்க்கிறோம். அப்படி வேதங்களில் ஏழு ஸ்வரமானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழு ஸ்வரத்தோடு கூடிய வேதம், நான்கு ஸ்வரங்களோடு கூடிய வேதம், மூன்று ஸ்வரங்களோடு கூடிய வேதம், த்விஸ்வர வேதம், ஏகஸ்வர வேதம் என்று வேதங்களை ஐந்து விதமாக பிரித்திருக்கிறார்கள். இதில் சப்தவாணியாக ஏழு ஸ்வரமாக இருப்பது கிருஷ்டம், பிரதமம், த்விதீயம், திருத்தீயம், சதுர்த்தம், மந்தரம், அதிஸ்வரம் என்று இருக்கின்ற ஏழு ஸ்வரங்கள். இதை வந்து சாமவிதான பிராமணத்திலையும் சம்ஹிதோபனிஷத் பிராமணத்திலையும் தான் முதலில் பார்க்கிறோம். அதை ஒட்டி இப்பொழுது இருக்கின்ற ஷட்ஜ ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தெய்வத நிஷாதங்களையும் நமக்கு இப்போ இருக்கிற சங்கீதக்காரர்களுக்கு தெரியும். ஆனால் சங்கீதத்திலே மனோதர்மம் என்று இருக்கிறது. சங்கீதத்திலே மனோதர்மம் என்று இருக்கிறது, அதில் ஆலாபனம் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே நியத தர்மம், விதித்த தர்மம், மகத்தர்மம் இருக்கிறதே தவிர அதில் இருக்கிற மாதிரி ஒரு மனோதர்மம் உங்களுடைய இஷ்டத்துக்கு ஸ்வரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ண முடியாது. கல்பனாஸ்வரம் நிரவல் முதலானவற்றுக்கு ஸ்ருதியிலே இடம் கிடையாது. அதனால் ஸ்ருதியினுடைய தர்மம் மகான் தர்ம ஏவ நது மனோதர்மா. அதனால் இந்த ஸ்வரங்களை வைத்து பார்த்துருக்குறோம். இதுவே சாமவேதத்தில் இந்த ஸ்வரங்களை பார்க்குறோம். நான்கு ஸ்வரங்கள் தெரியும் நமக்கு, அதாவது உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த பிரச்சய என்று இந்த ஸ்வரங்களை தெரியும். இதிலேயே நிறைய பாகங்கள் உண்டு. அதில் பிராதிசாக்கியங்களை நாம் நன்றாக வாசித்து பார்த்தால் இதில் காண்டிகேயர்கள் என்ற ஒரு பிரிவு இருந்திருக்கிறது. ஔகேயர்கள், காண்டிகேயர்கள் என்ற தைத்திரிய பிரிவைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்பொழுது கிடையாது. சில பிரிவைச் சேர்ந்தவர்கள் இவர்களைப் போல இந்த பிரச்சயத்தையும் ஒரு ஸ்வரமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ரிக்வேதத்திலேயே அந்தரேய சாக்கை என்ற ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சாக்கல்யர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நான்கு ஸ்வரத்தை நிர்ணயித்து பிரச்சயத்தை ஒரு ஸ்வரமாக அங்கீகரித்தவர்கள். சைஷரியர்கள் என்று இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. மூன்று ஸ்வரங்களை அங்கீகரித்தவர்கள். இவற்றையெல்லாம் நாம் செவ்வழியாக கேள்விப்படுகிறோம். இந்த ஸ்ருதி பாகங்கள், இந்த சாகைகளெல்லாம் இப்பொழுது லுப்தமாக இருப்பவை. பிறகு த்விஸ்வரமாக இப்போ இருக்கக்கூடிய வேத பாகங்களை பார்த்தால் சதபத பிராமணம் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய பிராதிசாக்கியத்திலே மாத்தியந்தின காண்வ சாக்கியத்தில் கூட இப்படி உதாத்தம் அனுதாத்தம் மாத்திரம் இருந்து வழங்கி வந்ததாக சொல்கிறார்கள். இப்போது சத்தபத பிராமணத்தை பார்க்கிறோம். பிறகு இப்போது இருக்கின்ற ஆஷ்வலாய பிராமணம், ஐத்திரேய பிராமணம் முதலானவை ஏகஸ்வரமாக இருப்பதை பார்க்கிறோம். இதுபோல ஒரு பெரிய இரண்டு வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் அந்த காலத்திலே வழங்கி வந்திருக்கின்றன. ஜெய்மினி என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் சாமம் முதலானவற்றிலேயும், அதாவது வேதங்களில் வேத உச்சாரணம் என்பார்கள், வேத கோஷம் என்பார்கள், வேத பாராயணம் என்று பல பெயர்கள் வழங்கி வருகிறார்கள். இப்படி வேதங்களை நாம் வாய்மொழியாக சொல்லும் பொழுதும், வேள்விகளிலே வழங்கும் பொழுதும்,
சாமம் முதலானவற்றை இசைக்கும் பொழுதும் ஸ்வரங்களோடு கூடி எப்பொழுது இசைக்க வேண்டும் எப்பொழுது ஸ்வரம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்பதில் இவர்கள் கருத்து வேறுபாடு. பாணினி முதலானவருடைய மதங்களை ஒட்டி அவர்கள் இல்லை, இதில் வேள்வி முதலானவற்றிலே நீங்கள் மந்திரங்களை ஸ்வரங்கள் இல்லாமல் சொல்லலாம் என்கிற ஒரு விதியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜெய்மினி முதலானவர்களுடைய பாரம்பரியத்திலே இல்லை, எப்படி சொன்னாலும் வேதத்தினுடைய பொருளை நிர்ணயிப்பதிலே ஸ்வரம் இன்றியமையாதாக இருப்பதால் சஸ்வரமாக இருக்கக்கூடிய வேதம்தான் உத்த அர்த்தத்தை பிரகாசிக்கும், இல்லை என்றால் அது மித்யார்த்த பிரகாசனம், அபார்த்த பிரகாசனம், நிரர்த்த பிரகாசனம் ஆகிவிடும். ஆகையினாலே அப்பொழுது சொல்ல வேண்டும் என்பது ஜெய்மினியினுடைய சித்தாந்தம். இது எல்லாம் ஒரு தனியான ஆய்வரங்கம் வைத்து சான்றோர்களை அழைத்து கௌரவித்து மிக சிறந்த முறையில் இதற்றை நாம் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு வேதத்தினுடைய ஒரு தனித்தன்மையை சொல்லுவோம். வேதத்தில் இந்த ஸ்வரங்களிலே மாத்திரை அளவுகள் எல்லாம் இருக்கின்றன. சிக்ஷா சாஸ்திரத்திலே பார்க்கிறோம், வர்ணஸ்வரத்துக்கு பின்பு மாத்ரா பலம் சாமசந்தார் முதலான பற்றி பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் தனி ஆய்வு செய்ய வேண்டும். உலகத்தில் எப்படிப்பட்டுள்ள மொழிக்கும் இத்தனை ஆழம், இத்தனை அழகு, இத்தனை நுண்மை இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொன்று, வைதிக விவகாரங்கள் மட்டுமல்ல, ஜெய்மினியினுடைய கொள்கையின்படி நாம் பேசுகின்றவற்றுக்கே ஸ்வரத்தோடு கூடியதாய் பேச வேண்டும். நம்முடைய விவகார வாக்கிற்கே ஸ்வரம் உண்டு என்கிற ஒரு மதம் உண்டு. நாம் பேசுகின்றவற்றிலேயே ஸ்வரத்தோடு கூடித்தான் பேச வேண்டும் என்று உண்டு. இன்னும் சில பேர் ஒவ்வொருடைய கருத்தை பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் வியப்புரியதாக இருக்கிறது. ஒன்றானது, வேதங்களில் இருக்கின்ற அந்த வழக்கை இவர் பேச்சு மொழி அல்ல, இது அனார்ஷம் ஆர்ஷம் என்று பிரிக்கிறார் நிறுத்தக்காரர் யாஸ்கர் சொல்லும் பொழுது. பிராச்ச அனார்ஷாத் இத்திகரணாத் என்று ஒரு இடத்துல சொல்கிறார். அனார்ஷாத் இத்திகரணாத் என்று, அதாவது அனார்ஷம் என்று சொன்னால் வழக்கிலே இருக்கக்கூடிய மொழி, வேதத்திலே இருக்கக்கூடிய தனித்த மொழியானது ஆர்ஷம் எனப்படும். இப்படி பல பேர்களை அதற்கு வைக்கிறான். இப்படி இந்த இரண்டு மொழிகளில் வேதத்தினுடைய தன்மை தனித்து விளங்குவது. வேதத்தினுடைய ஸ்வரங்களில நான்கு விதமான ஸ்வரங்களை வைத்திருக்கிறார்கள், ஸ்வரங்களுடைய ஜாத்திகளை வைத்திருக்கிறார்கள். அபிநிஹித்தம் என்று ஒரு ஸ்வரம், ஜாத்தியம் என்று ஒரு ஸ்வரம், பிரஸ்லிஷ்டம் என்று ஒரு ஸ்வரம், க்ஷைப்ரம் என்று ஒரு ஸ்வரம். இவையெல்லாம் தனித்து இயங்குபவை. ஆம், இது இல்லாமல் இவற்றில் இணைந்து இயங்குபவை என்று உண்டு. வைவர்த்தம் என்பார்கள், பிரத்தீகத்தம் என்பார்கள், தைரோவிராமம் என்பார்கள், பிறகு தாத்தாபாவியம், ததாபாவசிய ஸ்திதி தாத்தாபாவியம். இப்படி இந்த நான்கு விதமான ஸ்வரங்களையும் இணை ஸ்வரங்களாக வைத்து இவற்றிலிருந்து கம்பஸ்வரங்கள் எப்படி உண்டாகின்றன என்பதை மாத்திரை அளவுகள் எல்லாம் வைத்து நிர்ணயித்திருக்கிறார்கள். எங்கெங்கு கம்பஸ்வரம் உண்டாகிறது, ஒரு ஸ்வரித்தத்தோடு இன்னொரு ஸ்வரித்தம் வந்தாலும் அல்லது ஒரு உதாத்தம் வந்தாலும் அங்கு ஸ்வரித்தம் வருகிறது, அங்கு வந்து கம்பஸ்வரமானது உண்டாகிறது என்று எந்தெந்த பிரதிஷாக்கையில எப்படி எப்படி நிர்ணயித்திருக்கிறார்கள், இதனுடைய கால அளவை எப்படி நிர்ணயிக்கிறார்கள், இது ஹ்ரஸ்வமாக வந்தால் தீர்க்கமாக வந்தால் இதனாலே விகாரம் ஏற்படுகிறதா, ரிக்வேதத்தில் சாக்கல்ய சாக்கையில அது இருக்கிறது, அதாவது அரை மோராவாக வைத்துக் கொள்வது, இன்னொன்றானது அது தீர்க்கமாக இருந்தால் ஒன்றை மோராவாக வைத்துக் கொண்டு அந்த கால அளவை கணக்கிடுவது என்று இவற்றுடைய ஒலி ஒளி அழைவு அவற்றுடைய வேறுபாடுகள் இவை சாகைகளுக்குள்ளே எப்படி வேறுபடுகின்றன என்பதை தனி ஒரு மீமாம்சை வைக்க வேண்டும். அதாவது வேதம் என்றால் ஏதோ ஒப்பித்து விட்டு போவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பெருமையை காட்ட காட்டத்தான் ஒரு திரைப்பட பெட்டிக்குள்ளே, தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே, ஒரு சின்ன படத்துக்குள்ளே யானை என்று காட்டிவிட்டால் அதை தொட்டி தடவிக்கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். யானைக்கு அருகே சென்று அழைத்து அதனுடைய தந்தங்களுக்கு கீழே, துதிக்கைக்கு கீழே என்ன, அதனுடைய உருண்டு திரண்டு பரண்டு அழகு அழகு சூழ நம்மை அரவணைக்க காத்திருக்கின்ற திருத்துடைகளின் கீழே நம்மை நிறுத்தி பார்த்தால் தான் அதனுடைய பெருமை நமக்கு தெரியும் என்பதுபோல் இந்த ஸ்வரங்களை பற்றி ஆயாயத்தான் வேதங்களில் எவ்வளவு ஆழ்ந்த தன்மை நுண்மை இருக்கிறது என்பது புரியும். இறுதியாக அர்த்த பாகத்திற்கு வருவோம். வேதத்திலே அர்த்தம் தேவையா இல்லையா என்பதை பார்க்கிறோம். இதற்கு பலர் பல சமாதானங்களை சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு தகுந்தவாறு நாம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சொல்லக்கூடாது. அதாவது ஒரு உபமானத்தை ஏற்கனவே முடிவு செய்து வைத்துக் கொண்டு அதுக்கு ஏற்றவாறு உபமேயத்தை இழுத்துச் செல்லக்கூடாது. ஒரு பொருளுடைய தன்மைக்கு தகுந்தவாறு உதாரணம் சொல்ல வேண்டும். அதாவது அக்ஞாத்வா ஔஷத சேவனமிவா, அக்ஞாத்வா அமிர்தபானமிவா, கதபி பலன் ததாதிக்கல என்று சிலருடைய அபிப்பிராயம். தெரிந்தோ தெரியாமலோ நான் அமிர்தத்தை குடித்தால் எனக்கு அந்த பலன் வருகிறது அல்லவா, அந்த மருந்தை தெரியாமல் நான் குடிக்கிறேன் எனக்கு பலன் வருகிறதா என்று சொல்லி இதெல்லாம் சாகுபோக்காக சொல்லி ஏற்கனவே அதை தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது வேதத்தினுடைய சப்தங்களை ஏன் போஷித்தார்கள் என்னை ஒருவர் கேட்டார். ஏன் சப்தங்களை எல்லாம் போஷிக்கிறீர்கள், அர்த்தம் தானே முக்கியம் என்று. வேதத்தினுடைய அர்த்தத்தை இழந்து விட்டால் பின்னர் ஒரு காலை அதை ஊகித்து கிரகித்து உபதேசித்து சாட்சாத்கரித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த சப்தங்களும் சந்திகளும் ஸ்வரங்களும் போய்விட்டால் எந்த ஜென்மாந்தரத்திலையும் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த சப்தங்களை எல்லாம் ரட்சித்து வைத்ததனுடைய நோக்கம்
பிதா கன்யா ரட்சணம் பண்ணுவது ஜாமாத்தியவிற்காக என்பது போலே பிதாவினுடைய கன்யா ரட்சணம் எதற்கு ஜாமாதாவிற்காக என்பது போலே வேதனுடைய சப்தங்களை எல்லாம் நாம் ரட்சித்து வைத்து எதற்காக என்றால் எப்பொழுதேனும் அர்த்தத்திலே ரசிகர்கள் ரசஜர்கள் ரசிகர்கள் வருவார்கள் அவர்கள் தானும் உணர்ந்து யார் ரசிகர்கள் என்பது அவர்களையும் உணர்ந்து அவர்களுக்கு கற்பிப்பார்கள் வேதத்தினுடைய பொருளை எல்லாம் உணர்ந்து எல்லோருக்கும் சொல்ல வல்லவர்கள் அதை நினைந்து எஞ்ஞான்றும் அதிலே மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விக்க வல்லவர்கள் வருவார்கள் அப்படி அவர்களெல்லாம் வருங்காலே இந்த ஒலியும் திரளும் குறியீடும் இந்த மரபும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை ரட்சித்து வைத்தார்களே தவிர இவற்றையே நாம் கட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை அந்த அடிப்படையில் வேதத்தினுடைய உட்பொருளை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பலன் தரக்கூடிய மந்திரங்கள் உள்ளன எங்கு அர்த்தஸ்வாரஸ்யம் இல்லையோ எடுத்துக்காட்டாக விஷ மந்திரம் இருக்கிறது அதாவது ஜுவரநாசனம் விஷநாசனம் முதலான மந்திரங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் விஷநாசனத்துடைய மந்திரத்திலே சாதாரணமாக என்ன இருக்கும் வேதங்களே பார்க்கிறோம் திரந்து பகிர் பிலம் என்று அத்தர வேதத்தில் இருக்கிறது வெளியிலே இது சென்று விடு நோயை விட்டு அகன்று விடு என்றெல்லாம் இருக்கிறது இதை நீங்கள் ஆங்கிலத்திலேயோ அல்லது ஹிந்தியிலேயோ அல்லது அதே வடுமொழியில வேறு ஒரு கிரமத்திலேயோ சொன்னால் பலன் கொடுக்குமா எந்த இடத்தில் அந்த ஒலிகளுடைய கூட்டமைப்பும் அவற்றுடைய ஒலி குறியீடும் மாத்திரமே பயன் தரவதாக இருந்து அங்கு பொருளிலே சிறப்பில்லையோ அந்த இடங்களில் பொருளை பற்றி அறிவு இல்லாவிட்டாலும் அதை சொன்ன மாத்திரத்திலேயே நாம் நன்மையடைவதை பார்க்கிறோம் ஆனால் வேதத்தினுடைய விசிஷ்ட பாகங்களிலே ய ஏவம் வேத என்றெல்லாம் வேதத்திலே சொல்லி இருக்கிறது தமே வம் விதித்வா அதிமுத்துமேதி என்று இருக்கின்ற பாகங்கள் எல்லாம் ஏன் இருக்கின்றன வேதத்தில் ஜோதிஷ்டோமே ஸ்வர்க்ககாமோ எதேத்தே என்கிறது அவற்றை அதை செய்யாமலோ அல்லது செய்விக்காமலோ இதை சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன பலன் விளைய முடியும் ஜுவரநாசனத்திலே விஷநாசனத்திலே அந்த மந்திரங்கள் பலன் தருவதைப் போலே யஜ்யம் முதலான காரியங்களிலேயோ மனநம் முதலான காரியங்களிலேயோ நிதித்தியாசனங்களிலேயோ அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி பலன் பெற முடியும் ஆக வேதத்திலே வெறும் ஒலிகள் பொருளுடைய தனிச்சிறப்பின்றி அந்த ஒலித்திறனுடைய ஆற்றல் எங்கு பலன் தருகிறதோ அங்கு பொருளாலே தனித்த பலன் இல்லை என்றாலும் வேதத்தில் இருக்கின்ற விசிஷ்ட பாகங்களான வேள்வி செய்தல் மனம் செய்தல் இறைநிலை உணர்தல் சாட்சாத்காரம் இது போன்று இருக்கின்ற பகுதிகளுக்கு அந்த பொருளையும் அந்த தத்துவத்தையும் புரிந்து கொண்டால் தானே செய்ய முடியும் அதனால இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அறிந்து செய்பவன் ஸ்தானுரயம் பாரவஹா கிலாபூத் அதீத வேதம் நவிஜானார்த்தி அர்த்தம் யாரை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் வந்து சுமை தாங்கிய போல இருப்பவன் அனர்த்தஜா என்று பாட்டக்காரமர்களிலே அவர்களை சேர்க்கிறார்கள் அல்லவா அதுபோல தெரிந்து கொண்டு செய்வதனாலே பலம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம் இன்னும் வந்து அதுக்கு சதகுண்யம் என்கிறார் தெரிந்து செய்தால் அவனாலே 100 வந்து பலன் உண்டாகிறது முழுமையாக செய்ய முடிகிறது என்பதை இப்பொழுது சில யுக்திகளாக பார்க்கிறோம் இரண்டாவதாக ஒன்றை குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வேதங்களிலே ஒரு மகசக்தி இருக்கிறது ஆனால் அந்த மகசக்தியை பிரேரணம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக நம்மிடத்திலே பல பொருள்கள் வரும் நம்மிடத்திலே உள்ள குணங்களாலே வேதத்தில் இருக்கிற சக்திகள் மிகவும் சிறந்து பிரகாசிக்கும் அந்த சக்தியிலே அடிப்படை சக்திக்கு விஸ்வாசம் என்று பெயர் விஸ்வாசம் மகாவிஸ்வாசம் என்று ரெண்டு குணங்கள் உண்டு நம்பிக்கை பெருநம்பிக்கை ஒன்று பலன் தரப்போகிறது என்ற நினைப்பிலே அதை பற்றி கொள்வது விஸ்வாசம் வீட்டுக்கு சந்திரமும் தேக்கும் இடுபவன் எந்த ஒரு மரக்கட்டை வந்தாலும் அவன் நீரிலே தடுமாறும் பொழுது பிடித்துக் கொள்வதை போல துன்பச் சுழலிலே சிக்கி தவிப்பவன் வேதம் அல்ல எதை சொன்னாலும் அவன் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறான் எந்த ஒரு ஒலியை சொன்னாலும் எங்கு செல்ல சொன்னாலும் செல்வதற்கு தயாராக இருக்கிறான் அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலையினாலே வரக்கூடிய நிர்பந்த ரூபமான விசுவாசம் ஒரு பொருளை உணர்ந்து வரக்கூடிய விசுவாசத்துக்கு விசுவாசம் என்று பெயர் நம்பிக்கை மகாவிஸ்வாசம் என்றால் என்னவென்றால் இரண்டு விதமாக அதை பிரிக்கலாம் ஒரு பொருள் பலன் தராவிட்டாலும் இன்னும் அதை இறுதியாக உறுதியாக பற்றி கொண்டு அதை தவிர கதி மற்றிலே என் களைகள் மற்றிலே இருப்பதுதான் மகாவிஸ்வாசம் மகாவிஸ்வாசத்துக்கு 3 பண்புகள் உண்டு ஒன்று இது பலன் அளிக்காவிட்டாலும் இதை தவிர களைவாய் துன்பம் களையால் ஒழிவாய் என்று அதை தவிர களைகள் இல்லாமல் பிடித்துக் கொண்டிருப்பதுதான் மகாவிஸ்வாசம் இரண்டாவதாக ஒரு பொருளை பற்றி அது நமக்கு பலன் தரவில்லை என்றால் இந்த குறை தன்னுடையதே என்று நினைப்பதுதான் மகாவிஸ்வாசம் அது இல்லாமல் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி மகாவிஸ்வாசம் அதனால யானேதான் ஆயிடுக என்று குறையை தன்னுடையதாகவும் நிறையை தான் பற்றி கொண்டுள்ள பொருளுக்கு சேர்ப்பிப்பதும் தான் மகாவிஸ்வாசத்தினுடைய குணம் மூன்றாவதான மகாவிஸ்வாசம் என்னவென்றால் இவனிடத்தில் இல்லாவிட்டாலும் அப்படி இருக்கக்கூடிய மகாவிஸ்வாசம் உடைய ஒருவனை பற்றி கொண்டிருப்பது மகாவிஸ்வாசம் இவனிடத்திலே அது இல்லாவிட்டாலும் அது இருக்கின்ற ஒருவனை இவன் படித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது அது உள்ள ஒருவன் தன்னுடைய கிருப்பையினாலே இவனை படித்துக் கொண்டிருந்தாலும் மகாவிஸ்வாச பலம் உண்டாகும் அதனால வேதத்தினுடைய விஸ்வாசம் உண்டாக வேண்டும் என்றால் எப்படி எப்படி உண்டாவது என்பதை பார்க்கிறோம் 8 விதமான விபாகங்கள் உண்டவற்றில் முதலாவது சுக்ருதம் எனக்கு வேதத்தை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் நான் செய்த முன்வினை பயனாலே எனக்கு வேதம் என்று சொன்னாலே அதன் மீது ஒரு ஈடுபாடு இயல்பாகவே அமைந்திருப்பது ஜென்ம ஜாயமான கட்டாட்சங்களாலே உண்டாவது இதாக முதலாவதாக சுக்ருதம்
இரண்டாவது பரீட்சை ஏதேனும் ஒரு செயலிலே ஒன்றை செய்து பார்த்து விட்டு அதனால வரக்கூடிய விசுவாசமானது பரீட்சை அனுபூதி என்று பலகாலம் செய்து செய்து பார்த்ததிலே உணர்ந்திருப்பவனுடைய எண்ணத்திலே வருகின்ற நம்பிக்கையானது அனுபூதி ஆப்தே என்பது நம்பிக்கைக்குரியவராய் இருக்கின்ற ஒருவர் நீ இதை செய்வாயாக என்று விதித்து அதனாலே வருவது ஆப்தி ஐந்தாவதாக வருவது நிரீக்ஷணம் நிரீக்ஷணம் என்றால் பலர் பல காரியங்களை செய்வதை பார்த்து நாமும் இதுபோல் செய்ய வேண்டுமே என்று வருகின்ற உணர்வு அனுமானம் என்றால் இவன் இப்படி செய்திருக்கிறான் ஏதோ ஒருவன் செய்து அந்த பலனை அனுபவித்து அதை பார்த்து நாம் செய்தால் நிரீக்ஷணம் அனுமானம் என்றால் இத்தனை பேர் இதை செய்வதனால் அதில் ஏதாவது இல்லாமல் போகுமா அதை நாம் செய்வோம் என்று வருவது அனுமானத்தினாலே வருவது இத்தனை பேர் இதில் ஈடுபட்டிருப்பதனாலே அதில் ஏதேனும் இருக்கும் என்று சாதுக்களை சேவிப்பதனாலையும் தீர்த்தங்களை ஆடுவதனாலையும் நமக்குள்ளே ஏற்கனவே எம்பெருமான் மீதும் அவனுடைய வாய்மொழியாய் மூச்சுக்காற்றாய் இருக்கின்ற மறைமெழுதும் எல்லாருக்கும் ஆசை உண்டு அந்த ஆசையானது வினைப்பயனாலே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது தீர்த்தங்களை ஆடும் பொழுதும் திவ்யமாயிருக்கின்ற பெரியவர்களை சேவிக்கும் பொழுதும் நல்ல அடியார்களாலையும் அறங்களுக்கும் அர்ப்பணித்திருக்கின்ற உணவை நாம் நமக்குள்ளே சேர்த்துக் கொள்ளவும் சத்துவகுணம் தலை தூக்கி நமக்குள்ளே ஒரு ஸ்புரணை உண்டாகிறது அதுக்குத்தான் ஸ்புரணம் என்று பெயர் அந்த ஸ்புரணமானது நமக்கு வேதத்தின் மேலே வேத வேத்தியர் மேலே வைதிகர்கள் மேலே அந்த பிரக்கிரியை மேலே நமக்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கி தருகிறது இது ஸ்புரணத்தினாலே உண்டாவது இறுதியாக நாம் இப்படி பலவிதமாக வேதத்தில் விசுவாசம் வைத்திருப்பவர்களை பார்க்கிறோம் அதாவது மற்றவர்களை பார்த்து செய்வது தான் பார்த்து செய்வது மற்றபடி செய்து பார்த்து தெரிந்து கொள்வதும் எதை சொல்கிறது என்று தெரியாது ஆனால் இதனுடைய விசிஷ்டார்த்தமும் சொல்ல தெரியாது ஆனால் ஒரு கொட்டு மொத்தமாக இதனுடைய இணைப்பு மொத்த பொருள் என்னவென்பதை தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு தாத்பரியம் என்று பெயர் நான்காவதாக பிரயோஜனம் இது எதற்கு சொல்கிறார்கள் என்பது சிலருக்கு தெரியும் சிலருக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரியும் அவர்களுக்கு பிரதிபதார்த்த விவேகிகள் என்று பெயர் விசிஷ்டார்த்த சம்பன்னர்கள் என்றால் அதனுடைய திரண்ட பொருளை ஆழ்ந்த பொருளை சொல்ல வல்லவர்கள் மூன்றாவதாக அது எதற்கேற்பட்டிருக்கிறதோ அதனுடைய பொருளை ஏதேனும் ஒரு வழியில் அமைத்து மொத்தமாக புரிந்து கொண்டவர்கள் விரித்து சொல்ல முடியாமல் நான்காவதாக அந்த பொருள் என்ன சொல்கிறது என்று தெரியாது ஆனால் அது இந்த பயனுக்காக உள்ளதுதான் என்று எங்களுக்கு தெரியும் என்பார்கள் ஐந்தாவதாக வருவதுதான் விசேஷம் விசிஷ்ட ஆசிரயனம் விசிஷ்டானாம் ஆசிரயனம் விசிஷ்டாசிரயனம் இந்த பொருளுடைய அர்த்தம் நமக்கு தெரியாவிட்டாலும் புரோகிதர்களாக இருக்கின்றவர்கள் புறத்தையேவ பரேஷாம் ஹிதம் குர்வந்தீத்து புரோஹிதாக அதனால் நன்றாக முன்கூட்டறிந்து வேள்விகளினாலே வேதங்களினாலே மற்றவர்களுக்கு மேலான நன்மையை செய்யக்கூடியவர்களுக்கு புரோகிதர்கள் என்று பெயர் இப்படி நன்கு கற்றறிந்து கிருபை முதலான குணங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆசான் அல்லது ஆன்மாவினுடைய ஆசிரயனம் அவருடைய தொடர்பினாலே நமக்கு பொருள் தெரியாவிட்டாலும் நமக்கு வண்டி ஓட்ட தெரியாவிட்டாலும் ஓட்டுநரை வைத்துக் கொண்டு உறங்கி நாம் நிம்மதியாக வருவது போலே நமக்கு மருந்து சீட்டில் எழுதியிருக்கின்ற அந்த எழுத்தோ அல்லது அதனால் சொல்லப்படுகின்ற மருந்தோ அந்த மருந்தில் இருக்கின்ற கூட்டுக்கலவையோ தெரியாவிட்டாலும் நல்ல ஒரு வைத்தியனாலே வழங்கிடப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மையை நாம் உள்ளத்திற்கொண்டு அவரை நம்பி முழுமையாக ஏற்பதனாலே அந்த பலனை அடைவது போல விசிஷ்டர்களை மேன்மையானவர்களை ஆசிரியித்து பற்றி இருப்பதனாலேயே அந்த பலனை பெறுவது என்று உண்டு ஆறாவதாக அத்தியவசாயம் என்று ஒரு குணம் உண்டு வேதம் என்றாலே வேதம் நல்ல பலன்களை தரவல்லது மேன்மையான பலன்களை தரவல்லது என்று உறுதியான நம்பிக்கைக்கு அத்தியவசாயம் என்று பெயர் ஆகையினால இந்த ஆறு பேருமே பொருள் உணர்ந்தவர்கள் தான் யாருக்காவது பலன் கிடைக்கிறது என்றால் பிரதிபதார்த்தம் தெரிந்துதான் இருக்க வேண்டும் அல்லது வேதபாஷ்யம் சாயணர் ஸ்கந்தசுவாமி பிறகு ராவணர் வெங்கட மாதவாச்சாரியார் உபட்டர் மகீதரர் இவருடைய பாஷ்யங்களை எல்லாம் கரைகண்டிருக்க வேண்டும் என்பதில்லை இது இல்லாவிட்டாலும் தாத்பரியத்தை உணர்ந்தவர்களும் அதனுடைய பிரயோஜனத்தை உணர்ந்தவர்களும் இப்படி உணர்ந்திருக்கின்றவர்களான விசிஷ்டர்களை பற்றி இருப்பவர்களும் வேதத்தின் மீது விடாப்பிடியான நம்பிக்கையுடையவர்கள் ஒரு கதை உண்டு குமாரிலபட்டர் புத்த மதம் தொடர்பாக இருக்கின்ற கிரந்தங்களை எல்லாம் பரிசீலிப்பதற்காக ஒரு பௌத்தரை போலே வேடமிட்டு கொண்டு ஒரு புத்த விகாரத்தில் தங்கி எல்லாவற்றையும் பயந்து வருகிறார் பயந்து வரும்பொழுது இறுதியாக அவருடைய வைதிக சேஷ்டிதங்கள் என்று உண்டு வேதம் தெரிந்தவர்களுக்கு மிருதங்கம் பழகிறவர்களுக்கு கை சும்மா இருக்காது கையை வைத்து அவர்கள் ஆட்டிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் ஆக முழவு கலையிலே தேர்ந்தவர்களுக்கு எப்படி கை ஒரு கணமேனும் அவர்களுக்கு வைத்திருக்க உண்ணாதோ எப்படி இசை பாடுபவர்களுக்கு ஏதேனும் அவர்கள் பிதற்றி பாடிக்கொண்டிருப்பார்களோ அதுபோல் வைதிகர்களுக்கு என்னதான் வேடமிட்டாலும் அவர்களுக்கு உளரும் பொழுதும் பிதற்றும் பொழுதும் உறக்கத்திலையும் கூட ஏதேனும் வேதமோ ஸ்வரமோ அதை பற்றியுள்ள சிந்தனமோ வெளிப்பாடோ இருக்கும் இப்படி இருக்கின்ற வெளிப்பாடு அதைத்தான் சொல்லும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை முதலான வியாக்கியாத்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிராமணன் பிச்சேறினாலும் ஓத்து தவறாதா போலே இப்படி இவருடைய அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இவர் நம்மவர் அல்ல வைதிகர் என்பதை உணர்ந்து கொண்டு
இவரை கொல்ல முயலும் பொழுது இவர் அந்த புத்த விகாரத்தினுடைய மதிச்சோல் மேலே ஏறி தப்பி ஓடி வருகிறார். வேதம் உண்மை என்றால், வேதம் அழிவற்ற மெய்ப்பொருள் என்றால் என்னை காக்கட்டும் என்று சொல்லி விழுந்து விட்டார். விழுந்தவர் தப்பித்து விட்டார், ஆனால் காலில் அடிபட்டு விட்டது. தான் தப்பித்து விட்டோமே என்று இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி நிறைவு நமக்கு வரும். ஆனால் அப்படி தப்பும் பொழுதும் காலில் அடிபட்டு விட்டதனாலே நம்மிடத்தில் குறை இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் தியானம் செய்யும் பொழுதுதான் அவருக்கு புலப்பட்டது. வேதம் உண்மை என்னை காப்பட்டும் என்று சொல்லாமல், வேதம் உண்மையாக இருந்தால் என்னை காக்கட்டும் என்று அங்கு குறிவைத்து நிறுத்தி சொன்னதுனாலே, வேதம் உண்மை காக்கட்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும், நிறுத்த குறியிட்டு சொன்னதுனாலே அந்த நிறுத்த குறிக்காக அழைக்கப்பட்டுள்ள ஒரு சிறு அன்பளிப்பாக அது அமைந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். ஆகையினால பிரதிபதார்த்தம், விசிஷ்டார்த்தம் அல்லது விசேஷார்த்தம், தாற்பயார்த்தத்தை, பிரயோஜனார்த்தத்தை, அத்தியவசாயத்தை, விசிஷ்ட சமாஷயனம் முதலானவற்றை பெற்றிருப்பவர்கள் அனைவரும் வேதத்தினுடைய பொருள் தெரிந்தவர்களோடு ஒத்தவர்களே. இன்னும் பார்க்கிறோம், வேதத்திலே படித்தவர்களை யார் சப்த வித்தியையும் லக்ஷண வித்தியும் படித்தவர்களோ அவர்களுக்கு வைதிகர்கள் என்று பெயர். அவர்களை குறைத்து சொல்லவில்லை. பாஷ்ய அர்த்தங்களைக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர்களுக்கு பர வைதிகர்கள் என்று பெயர். வேதத்தினுடைய பாவம் அது என்ன வேண்டுகிறது நம்மிடத்துல, தன்னை காப்பாற்ற வேண்டுகிறது, தன்னை கொண்டு அனைவரையும் காப்பாற்ற வேண்டுகிறது. உயிரற்ற பொருள்கள் எல்லாம் இறைவனை வணங்க தெரியாதவர்கள், அசக்தர்கள், கண் காது முதலான புலன்களில் திறமற்றவர்கள், கடவுளை வணங்க முடியாதவர்கள், அவர்களும் அசக்தர்கள். இவர்கள் ஸ்வரூப்பேன, அவர்கள் சுவாவேன. அடுத்ததாக மிருகங்கள் முதலானவை, செடி கொடி முதலான இனங்கள் எல்லாம் இறைவனை வணங்க தெரியாதவை. மனிதர்களிலேயும் அகங்காரத்தினாலே மறைக்கப்பட்டவன், அஞ்ஞானத்தினாலே மறைக்கப்பட்டவன் வணங்க மாட்டான். மற்றவன் வணங்கினாலும் அதை பொருட்படுத்தாமல் ஏதேனும் கடனுக்கு வணங்கிவிட்டு இருப்பான். இப்படி அலட்சியம் பண்ணுபவனும், அஸ்ரத்தை உள்ளவனும், அவிஸ்வாசியாயிருப்பவனும், அஜ்ஞனாயிருப்பவனும், அசக்தராயிருப்பவனாக எல்லா ஜீவர்களுக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தனர் என்போர் அறவோ. இவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதற்காக பலருக்காக கப்பலை ஓட்டுச் செல்கின்ற ஒரு தலைமை மாலுமியைப் போலே அனைவருக்காகவும் இவர் செய்ய வேண்டும் என்றால் அந்த பொறுப்பை எண்ணி இவர்கள் அஞ்ச வேண்டும், அதற்குரிய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வேத சாஸ்திர ரதாரூடாக நியாய கட்கதரா த்விஜாக கிரீடார்த்தம் அப்பியத் ப்ரூயு சதர்ம பரமோ மதா என்று நாம் பார்க்கிறோம். வேதங்களாகிற தேரின் மீது ஏறி நின்று நியாயம் முதலான சாஸ்திரங்களாகிற வாளை தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றவர்கள் வெறும் பேச்சிற்காக, வார்த்தைக்காக ஒன்று சொன்னாலும் அது மேலான தர்மமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். மறுபடியும் பகலும் இரவும் வருவது போல இன்று இரவிலே இருக்கிறோம், ஒரு நாள் விடிகரை வரும், அந்த வைகரையிலிருந்து மறுபடியும் ஒரு பகற்பொழுது வரும் என்றிருக்கின்ற ஒரு உலக நியத்தையும் நம்முடைய அவாவையும் பகவத் சங்கல்பத்தையும் அடியொற்றிய இது போன்றுள்ள செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இரவிருந்தாலும் மறுபடியும் விடிந்து நற்பகல் பொழுது புலரும் என்றிருக்கின்ற நம்பிக்கையிலே இது செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பரம வைதிகர்களாக இருப்பவர்கள் பாவஜர்கள், தத்வஜர்களாக இருக்கின்ற மகா புருஷர்கள். அவர்களுடைய வீக்ஷணத்தினாலேயும் அவர்களுடைய பிரேரணத்தினாலேயும் தான் இந்த வேதங்கள் எல்லாம் வளர வேண்டும். எப்படி கஜச்சேத நியாயம் என்பார்கள், ஒரு பெரிய மரத்தை நாம் அறுத்து கொண்டே இருந்தால் 10 நாட்கள் ஆகும், மதம் கொண்ட யானை ஒரே மிதியில் அதை மிதித்து விடும். அப்படி எவரேனும் ஒரு மகாபுருஷர் வந்து தன்னுடைய ஒரு சொல்லாலே, ஒரு கடைக்கண் நோக்கினாலே, ஒரு ஆணையினாலே மறுபடியும் இது போன்று இருக்கின்ற நல்ல ஒரு சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்டுள்ள மகாபுருஷர்களுடைய வருகையை வரவேற்கக்கூடிய யோக்கியத்தை, மழை வருபவன் ஓட்டைக்களத்தை வைத்துக் கொண்டிருக்கலாமா, அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல கலத்தை வைத்துக் கொண்டிருப்பது போல அதற்கு ஏற்புடமையை வளர்த்துக் கொள்வதற்காகவும், அவர்கள் வரும்பொழுது இணைந்து செயலாற்றுவதற்காகவும், அப்படிப்பட்டவர்கள் விரைவில் வர வேண்டும் என்று எம்பெருமானை வேதத்தாலும் வேள்வியாலும் மந்திரத்தாலும் பூசணையாலும் தினமும் வழிபடுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சொற்பொழிவுடைய சாரமான விஷயம். அதுபோல இவர்களெல்லாம் பார்க்கிறோம். எதற்காக நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும், பொருள் தெரியாமல் சொன்னாலும் நன்மை உண்டு என்றாலும் அர்த்தம் தெரிந்து செயல்பட்டால் 5 பலன்கள் உண்டு, பல பஞ்சகம் என்று பெயர். 1 பிரதிபத்தி, நீங்கள் அந்த பொருளை தெரிந்து கொண்டு நீங்கள் அதை செய்தால் இன்னும் அதிலே அவங்களுக்கு அவா மிகும், இன்னும் நல்ல ஆசையோடு செய்ய முடியும், அது பிரதிபக்தி உண்டாவது அதிலே. ஆக எல்லோரும் அதிலே நீங்கள் இன்னும் ஏற்கனவே பிரதிபக்தி இருக்கிறது என்றால் பொருள் உணராமலேயே இப்படி இருந்தால், பொருளும் உணர்ந்து விட்டால், ஒருவர் வேடிக்கையாக சொன்னார், இது இந்த பண்டம் நன்றாக இருக்கிறது என்று சொன்ன உடனே, இது போன மாதம் செய்தது, இப்பொழுதே செய்து கொடுத்திருந்தால் நீங்கள் மிகவும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னது போல, நீங்கள் அர்த்த ஜானம் இல்லாத பட்சத்திலேயே இவ்வளவு உங்களுக்கு ஆனந்தம் இருக்குமானால் அர்த்தத்தோடு கூடி அனுசந்திக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் மேன்மையான ஒரு பிரதிபத்தி ஈடுபாடுகள் உண்டாகும். இரண்டாவது பிரதிபத்தி, இரண்டாவது போதனம், நீங்கள் பொருள் உணர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு அதை ஆழ கற்பிக்க முடியும். நிற்க பாடி என் நெஞ்சுனில் நிறுத்தினான் என்று ஆழ்வார் சொல்கிறார்களா, அது வேறு என்ன சொல்லார், வரும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், அதற்கு தனியாக அதை உணரும் குடி, அதை சொல்லக்கூடிய சொற்பொழி மேடை வேறு என்பதனாலே நெஞ்சில் நிறுத்துக என்கிற ஒன்றை சொல்லிவிட்டு, இப்படி மனதிலே நிறுத்த வேண்டும் என்றால் அந்த பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவனால் தான் நிறுத்த முடியும். தத்துவ ஸ்தாபனம் 3வது பலன்,
எங்கேனும் ஒரு இடத்துல ஆட்சேபம் வந்தால் சமாதானமும் சங்க வந்து விட்டால் அதற்கு பரிகாரமும் பூர்வபக்ஷம் வந்து விட்டால் அதற்கு சித்தாந்தமும் இந்த மூன்றையும் செய்ய வேண்டும் என்றால் தத்துவஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இதனுடைய உட்பொருளை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நான்காவதாக பிரயோகம், ஒன்றை ஏதேனும் ஒன்றை தெரிந்து கொண்டு எப்படியாவது செய்வதை காட்டிலும் அதை முழுமையாக தெரிந்து கொண்டவன் தான் அதை எப்பொழுதும் பிரயோகம் பண்ண முடியும். ஒருவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒருவர் சொன்னார், எனக்கு ஒரு நாள் அமிர்தம் கிடைத்து விட்டது, நான் குடித்து விட்டேன், எனக்கு அதற்கு தெரிய வேண்டும் என்றால் எல்லாருக்கும் கிடைக்குமா? உனக்கே நிதமும் கிடைக்குமா? யாதுருச்சிகமாக எப்பொழுதோ நடக்கின்ற ஒரு காதாச்சிக்கம் என்பார்கள், எப்பொழுதோ வருகின்ற ஒன்று எல்லோருக்கும் வருமா? உனக்கே எப்பொழுதும் கிடைக்குமா? இது போன்றுள்ளவற்றை நாம் நியதியாக்க முடியாது. அதுபோல எப்பொழுதும் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றால் அந்த பிரயோகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராப்தி, ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் அந்த பொருளை முழுமையாக அறிந்தவன் தான் சுவைக்க முடியும், சுவைத்தவன் தான் அதை வணங்க முடியும், வணங்கி போற்றுபவன் தான் அந்த பொருளை பற்ற முடியும், பற்றியவன் தான் அடைய முடியும். ஆகையினாலே இதற்கு அடித்தளமாக இருப்பது அறிவு. ஆகையினாலே வேதத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஐந்து காரணங்களை வைத்திருக்கிறார்கள். பிரதிபத்தி, போதனம், தத்துவஸ்தாபனம், பிரயோக ஞானம், பிராப்தி என்று இதை வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் அவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சொன்னார், வந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றார். நான் உடனே சொன்னது, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்று இருக்கின்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா இல்லையா? அந்த அர்த்தத்தை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த ஸ்லோகத்தை எப்படி இப்படி சொல்ல முடியும்? ஆகையினால ஒன்று வேண்டாம் என்று சொன்னாலும் அது வேண்டாம் என்ற அர்த்தத்தை நிரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய அர்த்த ஞானம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால அர்த்த ஞானம் அவசியம் என்று சொன்னேன். இறுதியாக வேதத்தினுடைய போஷணத்தை பார்ப்போம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது போலே, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது போலே, நம்முடைய வீட்டில் நம்மை சார்ந்தவர்களை வளர்ப்பது போலே இன்று இருக்கின்ற ஆலயங்கள், ஆகமங்கள், வழிபாடுகள், இந்த மதத்தினுடைய இத்தனை பரிணாமங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற வேதத்தையும் வீட்டுக்கு ஒரு வைதிகரை போஷிக்க வேண்டும். ஒரு மாணாக்கனை படிப்பே வராவிட்டாலும் 10 லட்சம் செலவு செய்து, 10 லட்சம் செலவு செய்து படிப்பே வராவிட்டாலும் நம்முடைய மாணாக்கர்களை மிரட்டி விரட்டி சாட்டை கொண்டு நெருக்கியவர்களை பள்ளிக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். அதே ஒரு சிறு துளியை கொடுத்தால் வேதம் கற்று நிற்கின்ற மாணாக்கள் அவனை கல்வி பயிற்றுவித்த நாம் நம்முடைய ஏழாட்காலும் பழிப்பிலோம் என்று மென்மையான பெருமையை பெறுவோம். அதனால் வீட்டுக்கு ஒரு வைதிகர்களை, அதாவது வேதம் ஓதியவர்களை அல்லது ஓதிவிப்பவர்களை அல்லது ஓதிக்கொண்டிருப்பவர்களை, ஓத முயல்பவர்களை, முனைபவர்களை, விருப்பம் உள்ளவர்களை ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்து போஷிப்பதை தன்னுடைய குடும்பத்தோடு ஒருவராக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால என்ன பயன் என்றால், நாம் செய்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ நாம் செய்யாமலா இருக்கிறோம், எத்தனையோ விதமான, ஏதாவது பிராயச்சித்த சாஸ்திரத்திலே சொன்னார்கள், பிராயச்சித்தம் செய்யாமல் துன்பப்படுபவர்களை காட்டிலும் நிறைய பிராயச்சித்தங்களை செய்து கஷ்டப்படுபவர்கள் மிகவும் அதிகம் என்றார். யார் எதை சொன்னாலும் செய்வது என்று பல பிராயச்சித்தங்களை செய்துதான் துன்பப்படுகிறார்கள். இது பிராயச்சித்தமே வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரே பிராயச்சித்தமாக இருப்பது ஒருவரை வேதம் ஓதுவித்தல். அதனாலே நாம் நன்மை பெறுகிறோம். இப்படிப்பட்டுள்ள தேவையானவற்றை பண்ணுவதனாலே தேவையில்லாத இழப்பை பண்ணுவதில்லை. சாரிட்டி கொடை என்கிற தலைப்பில் நான் பேசிய சொற்பொழிவில் சொன்னேன், நீங்கள் தரம் அறுக்கின்ற கொடையை வசூல் பண்ணத்தான் உங்களுக்கு வைத்தியர்கள், பிள்ளைகள், உங்களுடைய ஊர்திகளை செப்பனிடக்கூடிய செப்பனிட்டாளர்கள் என்று பல வடிவங்களில் அவர்கள் வந்து அதை பெற்றுச் செல்கிறார்கள். நீங்கள் நியாயமாக தரம் மறுத்திருக்கின்ற நல்ல கொடைகளை, உரியவர்களுக்கு தரம் மறுத்திருக்கின்ற உயர் கொடைகளைத்தான் பிள்ளைகள் என்ற பெயரிலேயும், உறவினர்கள் என்ற பெயரிலேயும், மருத்துவர்கள் என்ற பெயரிலையும் வந்து தப்பாமல் வட்டியோடு சேர்ந்து காசோலையிட்டோ கணக்கிட்டோ வாங்கி செல்கிறார்கள் என்று சொன்னோம். அதுபோல நியாயமாக இருக்கின்ற இது போல செலவினங்களை செய்தால் தேவையில்லாத தீ, கொள்ளை, தண்டம், வரி முதலான துன்பங்களை அணுகாது நம்முடைய செல்வம் மிஞ்சும், சிறந்த செல்வம் மல்கும் என்றார் ஆழ்வார் திருவண்ணூன்று பாசுரத்தில். அதுபோல சிறந்த செல்வமானது நமக்கு மல்கும். அதற்கு வேதம் அறிந்திருப்பவர்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் போஷிக்க வேண்டும் என்கிற உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து அதுதான் இந்த சொற்பொழிவினுடைய பாடமாக அமையும். அது எல்லா இடங்களிலும் சேரும் பொழுது, ஏனென்றால் இன்னும் ஒரு 20 வருடங்கள் கழித்து புருஷ சூக்தத்தை யாரேனும் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு மகாமகோபாத்தியாயம் கிடைக்கும். அதனால ஒரு இடங்களில பாடசாலைகள் வளர்வதை பார்க்கிறோம், ஒரு சில இடங்களில் தேய்வதை பார்க்கிறோம். இரண்டையும் கூட்டி பார்க்க வேண்டும். பெரிய பெரிய கட்டடங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அனைவரும் பெரும் பெரும் ஊர்திகளிலே பவனி வருவதை பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய நாட்டிலே உணவு பற்றாக்குறை, போஷாக்கு பற்றாக்குறையினால் எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விதமான சமூக சீர்கேடுகள், அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் முன்வைத்து காட்டுவதில்லை, இவற்றை வைத்து காட்டுகிறோம். அதுதான் இந்தியாவினுடைய பொருளாதார சீர்கேடு மற்றும் சீர்படுத்தல் தொடர்பான ஒரு ஆய்வரங்கத்தில் பேசும் பொழுது இந்தியாவானது தன்னுடைய அழகு போட்டியிலே வென்றுவிட்டது, ஆனால் மருத்துவ பரிசோதனையில் தோற்றுவிட்டது என்று நான் சொன்னேன். அதுபோல வேதம் ஒரு முறை வளர்ந்திருப்பது போல ஒரு புறத்திலே தோற்றமளித்தாலும்
பல புறங்களிலே இன்னும் அதை சாய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்மாலே படிக்க முடியாவிட்டாலும் படிப்பதற்கு விருப்பமுடையவர்கள் தகுதி உடையவர்களை போஷிப்பதுதான் உயர்ந்த தர்மமாகும். இதனால என்ன நன்மை என்று கேட்டால் நன்மை வருகிறது என்று சொன்னேன். இன்னொரு நுட்பமான வகையில பார்த்தால் அகரணே பிரத்யவாய பகுதியை சேர்ந்தது இது. இதை செய்யாமல் இருந்தால் தோஷம் செய்தால் ஒன்றுமில்லை. எதற்காக நாம் கோவிலே பணத்தை போடுகிறோம் அதனால என்ன நன்மை என்று கேட்டார் ஒருவர். இதுவரையில் போடாமல் இருந்தாய் அல்லவா அந்த பாபத்தை நீக்குவதற்காக இப்பொழுது போட்டு இருக்கிறாய் என்று நான் சொன்னேன். அதுபோல இது செய்ய வேண்டியது கடமை. இதை செய்யாமல் இருக்கின்ற பாபமானது அதை செய்வதனாலே உங்களுக்கு போகிறது என்கிற அடிப்படையில் இதை அனைவரும் செய்ய வேண்டும். இது வேதத்தை விரும்புபவர்கள் வேதத்தில் பலவிதமான மக்கள் உண்டு என்பதை நான் பார்த்திருக்கிறோம். வேதத்தை ஓதுபவர்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் அதனாலே பலன் பெறுபவர்கள். அதற்கு ஓதுபவர்கள் சமுதாயத்தில் ஒரு 5% இருக்கலாம், புறவலர்கள் 10% இருக்கலாம். ஆனால் பயன்பெறுபவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அதிலே பயன்பெறுகிறார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணர்வினாலேயோ ஆற்றலினாலேயோ ஏதோ ஒரு முகத்தினாலே அவர்கள் மாத்திரமில்லை இந்த உலகத்தில் இருக்கின்ற காற்றும் கானகமும் மீன் முதலான சிறு உயிரினங்களும் வழியும் விண்ணும் இன்னும் காணப்படுகின்ற ஒவ்வொரு நுண்ணுயிரையும் வேதத்தினுடைய ஒலித்திரளினாலே அந்த ஒலி பரவலினாலே அவை பெரும் பயன் பெற்று ஆற்றல் மிஞ்சப்பட்டு திகழ்கின்றன. ஆக அனைவரும் நன்றியுடையவர்களாக நவீன்றேத்தவல்ல நன்றி அல்லது உள்ளத்தினாலே அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பாட்டிலேயும் ஒருங்கிணைந்து வேதம் உள்ளவர்களை எல்லாம் போஷிக்க வேண்டும். ஆக வேதம் என்பது பதங்களும் அந்த பதத்தினுடைய மாறாத கிரமமும் அவற்றுடைய ஒலிக்குறியோடும் சேர்ந்தது. அந்த ஒலிக்குறியோடு மாறும் பொழுது பொருள் மாறுபட்டு விடுகிறது. ஆகையினாலே ஸ்வரத்தோடு கூடிய வேதத்தை பொருளோடு உணர்ந்து செய்வதனால்தான் நாட்டுக்கு மேலான நன்மை என்பதை என்னுடைய முடிவுரையாக தீர்த்து அனைவரும் இது போன்ற பல இடங்களிலே பலரை போற்றி ஆதரித்து பேசுவதோடு மட்டுமில்லாமல் இது போன்ற கணாந்தம் படித்தவர்களை எல்லாம் வைத்து அழைத்து ஆதரித்து உங்களுடைய திருமணங்களிலே பார்க்கிறோம். எத்தனையோ திருமணங்களிலே ஆர்கெஸ்ட்ரா என்ற பெயரில் ஒரு ஒலி நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான பணத்தை விரயம் செய்வதை பார்க்கிறோம். யாரேனும் வேதம் வல்லவர்களை வடபடைத்து அந்த வேத ஒலியை செய்யும் எடுப்பது உண்டா? ஆகையினாலே நீங்கள் செய்ய வேண்டியது 10 கட்டளைகள் என்று அவர் சொன்னது போல 3 கட்டளைகள். நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலேயும் உள்ளங்களிலேயும் மன நிகழ்ச்சிகளிலேயும் மனை நிகழ்ச்சிகளிலேயும் வேதத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆலயத்து நிகழ்ச்சியாயினும் இல்லத்து நிகழ்ச்சியாயினும் 1 மணி நேரம் அந்த வேதத்தை அவர்கள் கேட்க வேண்டும். அந்த வேதம் செய்கின்ற அந்த செயலை இன்று 2 இருக்கிறது. அதாவது இன்று உலகமானது சூடேறி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய வளிமண்டலம் சூடேறி கொண்டிருக்கிறது. குளோபல் வார்மிங் என்கிறார்களே அதுபோல இன்று வளிமண்டலமானது பிரதூஷணம் என்பார்களே அதுபோல பொல்யூஷன் மாசுபட்டு இருக்கிறது. ஆக இந்த வளிமண்டலமானது சூடேறி மாசுபட்டு இருப்பதற்கு எத்தனையோ வழிகளை செய்கிறார்கள். ஆனால் வேதம் செய்கின்றவற்றில் 1/100 கூட அந்த விஞ்ஞான முறைகளால் செய்ய முடியாது. ஆகையினாலே நீங்களும் ஓதுங்கள், ஏனையரும் ஓதுவீங்கள். ஓதுங்கள் என்றால் இந்த கயிற்றின் மீது நடப்பது என்பதை முதலே சொல்லிவிட்டேன். ஆக ஓதுங்கள், படித்து ஓதுங்கள். அதில் பால்யாத் பிரபிருத்தி என்பது போல அதற்குரிய பிராயத்திலே அவற்றை விதைத்து ஓதுங்கள். அல்லது அந்த பிராயம் உள்ளவர்களை கொண்டு செய்வீங்கள். உடலுக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டால் உடனே நாம் மருத்துவருக்குரிய புத்தகங்களை வாங்கி படித்துக் கொண்டா இருக்கிறோம். அது தெரிந்தவர்களை அண்டி செய்வதில்லையா? அதுபோல் ஏற்கனவே அதற்குரிய பிராயமும் ருச்சியும் யோக்கியத்தையும் உள்ளவர்களை நாம் அவர்களை சத்கரித்து அவர்களை போஷித்து அவர்களை வளர்க்க வேண்டும். 1. 2வதாக நம்முடைய பொது மற்றும் தனிப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளில் எல்லாம் வேத பாராயணங்களை அங்கீகரிக்க வேண்டும். முதுமை அடைந்திருக்கின்ற வேத பாராயணம் செய்பவர்கள் கிரமாந்தமோ பதாந்தமோ பாஷ்யாந்தமோ கணாந்தமோ படித்திருப்பவர்களையெல்லாம் அழைத்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய உள்ளம் குளிர வேண்டும். அவருடைய மனம் மலர்ந்து உள்ளம் குளிர்ந்தால் அதனாலே நன்மை உண்டாகிறது. அவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கிலே கொட்டி குளிர்விக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களை அழைத்து அந்த வேதங்களை சொல்லி நாம் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தாலே ஆதரிப்பதற்கு எல்லோரும் இருக்கிறார்கள், தன்னை கேட்பதற்கு இருக்கிறார்கள் என்று இருக்கின்ற அவர்களுடைய உள்ள நிறைவே நம்முடைய உயிருக்கு உரம், இந்த உலகிற்கு உரம். அதை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நாராயண நாராயண.